மானசமே கனவில் ஹபீப் வருந்ததென்னான் மாற்றொளிகள் தேடி நடந்த கல்ப நிறையுவதென்னான் மானசமே கேள்வி பதில் நிகழ்ச்சி இங்கு ஆரம்பமாகிறது. சுன்னத்துல் ஜமாஅத்துடைய கொள்கைகள் சம்பந்தப்பட்ட வசீலா தேடுதல், சுன்னத் பிதாத், முத்வலாக், இஸ்திகாசா, செய்வினை பலிக்குமா பலிக்காதா போன்ற கபர் ஜியாரத், கபர்களின் மீது தர்காக்கள் கட்டுதல், வலிமார்களிடம் உதவி தேடுதல், பெண்கள் பள்ளிக்கு ஜுமா தொழுகைக்காக மற்ற தொழுகைகளுக்காக போகுதல், கை தொழுகையில் எங்கு கட்டுதல் கட்ட வேண்டும் போன்ற விஷயங்கள் நம்முடைய சந்தேகங்களை உலமா பெருமக்களிடத்திலே கேட்டு விளக்கத்தை பெற்றுக் கொள்ளலாம். இளைஞர்கள் தங்களுடைய சந்தேகங்கள் மேற்கூறப்பட்ட தலைப்புகளில் இருந்து கேட்க முன்வர வேண்டும். அல்லாஹு ஜல்லஷானு தஆலா நம்முடைய இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. இவ்விழாவிலே முன்னிலை வகிக்கக்கூடிய சிகே முஸ்தாத் பாடந்தரை சுன்னத் ஜமாத் ஜம்இய்யத்துல் முஅல்லிமீன் துணை செயலாளர், இவ்விழாவிற்கு தலைமை தாங்க இருக்கக்கூடிய மாநில எம்ஓஏயுடைய தலைவர் அஸ்ஸையித் அப்துல் ரஹ்மான் பாக்கவி அஹ்சனி தங்கள் ஹசரத் கிபிலா அவர்கள், மற்றும் மௌலவி சையீத் ராஷித் புகாரி சகாஃபி தங்கள் சென்னை அவர்கள், மௌலவி ஏஜி ஏஜே அப்துல் நாயீம் ஜமாலி அம்பத்தூர் ஹசரத் அவர்களும் இந்த அரங்கிற்கு இந்த அரங்கிலே முன்னிலை வகிக்கின்றார்கள். இந்த அரங்கில் கேள்வி பதில் நிகழ்ச்சியை துவக்கி வைத்து துவக்க உரையாட்ட இருக்கும் மௌலவி எம் எஸ் நூருதீன் சகாஃபி ஹசரத் எம்ஓஐ சென்னை மாவட்ட தலைவர் அவர்களையும் பதிலளிக்க இருக்கக்கூடிய மௌலானா மௌலவி எம் தாஜுதீன் ஃபாதில் அஹ்சனி ஹசரத் மாநில எஸ்எஸ்எஃப் எம்ஓஐயுடைய துணை தலைவர் அவர்களும், மௌலவி ஏ ஜவாத் ஹுசைன் ரப்பானி ஹசரத் அவர்களையும், எஸ் அஹமதுல்லா சகாஃபி ஹசரத் அவர்களையும் நன்றி உரை அளிக்க இருக்கக்கூடிய முகமது அன்பரி மாநில துணை செயலாளர் எஸ் எஸ் எஃப் அவர்களையும், மற்றும் பெரியோர்கள் உலமா பெருமக்கள் எஸ் எஸ் எஃப் உடைய உறுப்பினர்கள் நிர்வாகிகள் எல்லோரையும் இவ்விழாவிலே வருக வருக என்று வரவேற்று துவக்க உரை ஆற்றுவதற்காக எம்ஓஐயுடைய சென்னை மாவட்ட தலைவர் மௌலானா மௌலவி எம் எஸ் நூருதீன் சகாஃபி ஹசரத் அவர்களை பேரன்போடும் ஆதரவோடும் அழைக்கிறோம். அன்பிற்குரிய
எனது அருமையான பாசத்திற்குரிய எஸ்எஸ்எஃப்னுடைய மாணவ செல்வங்களே, சபையில் அமர்ந்திருக்கும் கண்ணியமிகு உலமா பெருமக்களே, எஸ்எஸ்எஃப் சுன்னத் ஜமாஅத் மாணவர் அமைப்பு அதன் மாநில பிரதிநிதிகள் மாநாட்டில் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நாம் இருக்கின்றோம். உண்மையில் இந்த மாநாட்டில் இப்படி ஒரு செஷன் வைக்குவதற்குண்டான காரணம், பல இடங்களிலிருந்தும் பல மாவட்டங்களிலிருந்து வருகை தந்துள்ள உங்களுக்கு உள்ள சந்தேகங்களை கேட்டு தீர்வு பெற வேண்டும். இங்கிருந்து நீங்கள் செல்லும் போது இன்னும் சக்தியான முறையில், நல்ல ஒரு எனர்ஜியான முறையில் நீங்கள் எஸ்எஸ்எஃப்னுடைய செயல்கள் எல்லாம் உங்களுடைய இருந்து உருவாக வேண்டும் என்பதற்காக, உங்களில் ஏதாவது கேள்விகள் இருந்தால், உங்களிடத்தில் யாராவது கேள்விகள் கேட்டு அதற்கு பதில் சொல்ல முடியாமல் இருந்திருந்தால், அதற்குண்டான தெளிவுகள் எல்லாம் இங்கிருந்து உங்களுக்கு பெற வேண்டும் என்பதற்காகவே தான் இந்த ஒரு அமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் துவக்க உரையாக சில விஷயங்களை மட்டும் உங்கள் முன்னிலையில் எடுத்து வைத்து உடனடியாக கேள்வியை பதிலும் எல்லாம் நாம் இங்கு கேள்வி கேட்கலாம். நீங்க உங்களுக்கு சபையில வந்து ஒரு பைக் கொடுப்பாங்க, நீங்க அதை வாங்கி கேள்வி கேட்கலாம். அதுக்குண்டான பதில்கள் இங்கிருந்து உங்களுக்கு உலமா பெருமக்களிடம் இருந்து கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக நாம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிடணும். இன்னைக்கு நம்மள வஹாபிகளாகட்டும், ஜமாஅத் இஸ்லாமி, தவ்லி ஜமாஅத் போன்றவர்கள் எல்லாம் எதற்கெடுத்தாலும் நாம் செய்யக்கூடிய அனைத்து இஸ்லாமிய செயல்களையும், பாரம்பரியமாக நமக்கு கிடைத்து வரக்கூடிய அனைத்து நல்ல அமல்களையும், அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்ததா, ஸஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்களா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாததை நாம செய்யும் போது அது பிதேழ்த் இல்லையா, பிதேழ்த் எல்லாமே வழி தவறுதல் இல்லையா, வழி தவறக்கூடிய அனைத்து செயல்களும் நரகத்திற்கு கொண்டு சேர்க்கும் இல்லையா அப்படின்னு ஒரு பாயிண்ட் நம்ம கிட்ட எடுத்து வைக்கிறாங்க. சமீபத்தில் கூட நம்ம கிட்ட வாட்ஸ்அப்புகளில் தான் அதிகமான கேள்விகள் கேட்டு நம்ம தொந்தரவு பண்ணுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்போது சுபஹான மௌலிது ஓதுனாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்போது முஹீதின் மௌலிது ஓதுனாங்க, இப்படி கூட கேள்வி கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹீதின் மௌலிது ஓதுனாங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் முஹீது ஷேக் பிறக்கலையே, பின் எப்படி முஹீது ஷேகுடைய மௌலிது ஓதுறது? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இல்லாதது எல்லாமே தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி நம்மை குழப்பி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம். குல்லு பிதுஅத்தின் வலாலா வ குல்லு வலாலத்தின் ஃபின்னார், அனைத்து பிதுஅத்தும் வழித்தவறுதலும், அந்த வழித்தவரக்கூடிய அனைத்து செயல்களும் நரகத்திற்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இங்கு நாம் சற்று கவனிக்க வேண்டிய விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இல்லாததெல்லாம் புறக்கணிக்க வேண்டும் என்று சொன்னால் இன்று நாம் பலதையும் இழக்க வேண்டும். காலையில் நமது அருமையான முதல் இரண்டாவது அமர்வில் நிசாமுதீன் ஹசனி அவர்கள் சொன்னார்களே, நமக்கு குர்ஆன் என்பது ஒரு புத்தக வடிவத்தில் நமக்கு கிடைத்திருக்கிறது. இப்போது ஒரு மாணவனுக்கு ஒரு குர்ஆனை வாங்கி கொடுப்பது என்பது ஒரு புனிதமான ஒரு செயலா இல்லையா? ஆமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல புத்தக வடிவத்துல குர்ஆன் இல்லையப்பா, பின் எப்படி நீ இந்த குர்ஆனை வாங்கி கொடுத்தா புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லலாம் என்று கேட்டால் பதில் இருக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கிடையாது, அபூகர்ல்லாஹுடைய காலத்திலும் கிடையாது, உமர்ல்லாஹுடைய காலத்திலும் புத்தகத்துல வடிவத்துல வரல. ஹலரத்து சையதுனா ஜாமியுல் குர்ஆன் என்ற பட்டப்பெயருக்குரிய சையதுனா உஸ்மான் பின் அஃபான் ரழியல்லாஹு தஆலாவுடைய காலத்துல தான் இந்த குர்ஆனை ஜம்ஹு செய்யும், குர்ஆனை ஒருங்கிணைப்பு பணிவு பூர்த்தியானது. உஸ்மான் ரழியல்லாஹுடைய காலத்துல தான் இந்த புத்தக வடிவத்தில் கொண்டு வரப்பட்டது. துவக்கம் என்பது அபுகர்ல்லாஹுடைய காலத்தில் துவங்கி இருந்தாலும் அது முழுமையடைந்தது உஸ்மான் பின் அஃபான் ரழியல்லாஹுடைய காலத்துல தான். அப்ப உஸ்மான் ரழியல்லாஹுடைய காலத்துல உருவாக்கப்பட்ட ஒரு புத்தக வடிவத்தில் கொண்டு வரப்பட்ட இந்த குர்ஆன்
இன்று அச்சிடப்படுகிறது. சவுதியில் போயிட்டு நாம் வரும்போது எல்லோருக்குமே ஒவ்வொரு குர்ஆனை கொடுக்கிறார்கள். இது எல்லாம் பிதாத் என்று சொல்லி நாம் தவிர்க்க முடியுமா? அதையெல்லாம் நாம் புறக்கணித்து விடலாமா என்று கேட்டால் பதில் இருக்காது. அதெல்லாம் கூடுமானது. அது எங்க கூடுமானது சொல்லப்பட்டது? எந்த ஹதீஸில் குர்ஆனை புத்தக வடிவத்தில் கொடுக்கலாம் என்பது இருக்கு? எந்த ஆயத்தை கொண்டு நிரூபணமானது என்று கேட்டால் பதில் இல்லை. அதே போன்று பள்ளிவாசல்கள் தோறும், எல்லா பள்ளிவாசல்களிலுமே மினாரா என்பது உண்டு, குப்பா என்பது உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பள்ளிவாசலுக்கு குப்பா என்பது கிடையாது. அப்போ ஒரு ஹாஜியார் என்ன செய்யறாரு, பள்ளிவாசலுக்கு மினாரா வைக்கிறதுக்காக ஒரு 10 லட்சம் ரூபாய் தராரு. இவர் தரக்கூடிய இந்த பணம் சொதக்கா அல்லாஹு தஆலாவுடைய பொருத்தத்துக்குரிய செயல்தானா? மினாரா என்பது குப்பா என்பது ரசூலுடைய காலத்தில் இல்லையப்பா, பிறகு எப்படி இது புனிதமாக்கப்படுமா என்று கேட்டால் அதற்கும் பதில் இல்லை. அப்ப இனிமேல் எல்லா பள்ளிவாசல் இருக்கக்கூடிய குப்பாக்களை உடைத்து விடலாம், எல்லா பள்ளிவாசலுடைய மினார்களை உடைத்து விடலாமா? அப்ப நாம பள்ளிவாசல மினாரா இல்லாம தான் வைக்கணும், குப்பா இல்லாம தான் வைக்கணும். ரசூலுடைய காலத்தில் இல்லாதெல்லாம் நம்ம ஒழிக்கணும்னு சொன்னா இதே நாம் ஒழிக்க வேண்டி இருக்குமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் மதரசாக்கள் என்பது கிடையாது. எல்லாருமே பள்ளிவாசல் இருந்து தானே ஓதி படிச்சாங்க. எல்லாருமே சுஃபா அஹ்லு சுஃபா இன்னைக்கு மக்கால போன நம்ம பார்க்கலாம். திண்ணை தோழர்கள் அமர்ந்த இடம் இருக்கிறது மதீனாவில. மதீனாவில திண்ணை தோழர்கள் அமர்ந்த இடம் இருக்கிறது. அந்த இடத்தின் மீது, அந்த திண்ணின் மீது ஏதி நாம் தொழுவதுண்டு. அது மிகவும் சிறப்பிற்குரிய ஒரு இடம். அந்த இடத்தில் தொழுவது என்பது சுன்னத்தாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பித்தவர்கள் பள்ளிவாசல் வைத்துக் கொண்டுதான் இப்படி மதரசாக்கள் நடத்தினார்களே. அப்போது இன்று பல மதரசாக்களையும் இல்லாமல் ஆக்கிட வேண்டும். ஒரு ஹாஜியார் மதரசா கட்டுறதுக்காக பள்ளிவாச மதரசா கட்டுறத பணத்தை தராரு, அப்ப அது புண்ணியமாக்கப்பட்ட செயலா இல்லையா? அதே மாதிரி அரபி காலேஜுகள் கட்டுவதற்காக தருகிறார்கள், அப்ப அரபி காலேஜில் போய் ஓதலாமா ஓதக்கூடாதா? அரபி காலேஜில் கட்டலாமா என்று கேட்டால் அதற்குண்டான பதில் தான் என்ன? ஹாஸ்பிட்டல்கள் சொல்லலாம், ஹாஸ்பிட்டல் கட்டுவது என்பது இல்லாமல் ஆகிவிடும், பள்ளிக்கூடங்கள் இல்லாமல் ஆகிவிடும். ஆக இந்த காயிதா, இந்த கானூன் என்பது தவறு என்று சொல்ல வேண்டும். ரசூலுல்லாஹி காலத்தில் இல்லாதது எல்லாத்தையுமே தவிர்க்கணும் என்று சொன்னால் இன்று பலதையும் நாம் இழக்க வேண்டி இருக்கும் என்பது உண்மையான உண்மை. அப்ப என்ன அதற்குண்டான பதில், அந்த ஹதீஸுடைய விளக்கம் என்ன? நீங்க விளக்க சொன்னா இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நாம் இழக்க வேண்டி இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை இமாமுகள் விளக்க வேண்டும். இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 150வது ஆண்டு பிறந்தவர்கள். ஹிஜ்ரி 150வது ஆண்டில் பிறந்த மகான் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குல்லு முஹதஸத்தின் பிதுஆ என்ற அந்த முஹதஸத்து என்பதற்கு ரசூலுல்லாஹி காலத்தில் இல்லாமல் பிற்கால கட்டத்தில் துவங்கப்பட்ட புதிதாக உருவாக்கப்பட்ட அந்த நடைமுறை என்பதற்கு என்ன விளக்கம்? எந்த நவீனமான செயல் பிதாத் என்றும், எந்த பிதாத் அது வழிகேடு என்றும், எந்த வழிகேடு நரகத்திற்கு கொண்டு செல்லும் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள் என்று சொன்னால் அதனை விளக்கத்தை இமாமுகள் சொல்லி தந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை. இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கத்தை தராங்க. இந்த விளக்கத்தை ஃபத்வுல் பாரியில நாம பார்க்கலாம். அல் முஹதஸாத்து லர்பானி. முஹதஸாத் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி காலத்தில் இல்லாம பிற்கால கட்டத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டது என்று சொல்லுகிறோம் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த செயல்கள் இரண்டு வகையாக பிரிக்கலாம். இரண்டு வகையாக நாம் பிரித்து கொள்ள வேண்டும். மா அஹதஸ யுஹாலிஃபு கிதாபன் அவ் சுன்னத்தன் அவ் அஸ்ரன் அவ் இஜ்மாஅன். முதலாவதான வகை கிதாபிற்கு குர்ஆனிற்கும் அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய சுன்னத்திற்கும் வழிமுறைக்கும் ஸஹாபாக்களுடைய வழமைக்கும் அதே மாதிரி இஜ்மாஅற்கும் ஐமத்துடைய ஏகோபித்த கருத்துக்களுக்கும் மாற்றமான ஒன்று, ஒரு செயல். சஹாபாக்கள் எந்த விதமான அபிப்பிராயம் அதுல கிடையாது, ஒரு வழிமுறையும் இல்லை, அதுல எந்த விதமான ஒரு முன்மாதிரியும் இல்லை. அப்படிப்பட்ட செயல் அல்லது இமாமுகள் அதற்கு அனுமதி கொடுக்கல, அல்லது குர்ஆன்ல அனுமதி இல்லை, அதே மாதிரி சுன்னத்திலும் அனுமதி இல்லை. இப்படி கித்தாபிற்கும் சுன்னத்திற்கும் மிஜ்மாவிற்கும் மசர்விற்கும் மாற்றமான முரணான அத்தகைய செயல்கள் இருக்கிறது.
அதுதான் வழிகேடான பிதுஅத். வழிகேடான பிதுஅத் என்பது அதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டத்தில் எந்த பெண்களையும் பெண்களை கூட்டத்தை வைத்துக் கொண்டு ஒரு பேரணி நடத்தினார்கள் என்பது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் பெண்களை பேரணியாக ஒரு ஊர்வலமாக கொண்டு போய் சென்ற ஒரு ஹதீஸை நாம பார்க்க முடியல. சஹாபாக்களுடைய காலத்தில் இல்ல, சஹாபாக்கள் அதற்கு நிச்சயமாக யாருமே வரவேற்கல, இஜ்மாஆன எந்த விதமான அபிப்பிராயம் இல்ல. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அபிப்பிராயம் ஹதீஸோ குர்ஆனுடைய ஆயத்தோ அதே மாதிரி அஸ்ரோ இஜ்மா எந்த விதமான பின்பலமும் இல்லாத ஊர்வலம் நடத்துவது என்பது, பெண்களை கொண்டு ஊர்வலம் நடத்துவது என்பது இல்லாத போது, அது இன்றைய காலகட்டத்தில் தௌஹீத் ஜமாத்தை சார்ந்தவர்கள் நடத்துகிறார்களே, இதுதான் பிதுஅத்துல்லால், இது வழிகேடான பிதுஅத்து, இதுதான் இஸ்லாத்தில் இல்லாத ஒரு செயல் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று பாருங்களேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த முஹதசாத் என்று சொல்வதற்கு அனுமதிக்கப்பட்ட முஹதசத்தை பற்றி சொல்கிறார்கள். வமா உஹதிஸ மினல் கைர் லா யுஹாலிபு ஷைஅன் மின் தாலிக ஃபஹாதிஹி முஹதசத்துன் கைரு மஸ்மூமா. அதே நேரத்தில் குர்ஆனோ சுன்னத்தோ இஜ்மாஓ இதில் இருந்து, அதே மாதிரி அஸ்ர் சஹாபாக்களுடைய வாழ்க்கை, சஹாபாக்களுடைய யாருடைய நிலையிலும் யாருடைய வாக்குக்கும் எதிராகாமல் அதற்கு ஏற்ற நிலையில் வரக்கூடிய செயல்கள் இருக்கிறது, அது ஒருபோதும் இஸ்லாத்தில் அது தவிர்க்கப்பட வேண்டியதல்ல, அது வரவேற்கப்பட வேண்டியதுதான் என்று இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள். அதற்குட்பட்டதுதான் நாம் ஓதக்கூடிய மௌலிது ஷெரீஃபுகள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதுள்ள மௌலிது என்பது என்ன என்று கேட்டால், அதற்கு ஒரு பொருள் நாம் வைக்கலாம். மௌலிது என்றால் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த மௌலிது சபையில் நடக்கக்கூடிய விஷயங்கள். முதலாவதாக குர்ஆனை ஓதுகிறோம், இரண்டாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறுகளை எடுத்துச் சொல்கிறோம், மூன்றாவதாக ஸலவாத்துகளை ஓதுகின்றோம், அதே மாதிரி குர்ஆனை ஓதுகின்றோம், துஆ செய்கின்றோம், உணவுகளை கொடுக்கின்றோம். இதுதானே மௌலிது நடக்குது. இது எந்த செயல் இஸ்லாத்திற்கு பொருந்தாதது என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டால், எந்த செயலும் இஸ்லாத்திற்கு பொருந்தாதல்ல, அனைத்துமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வரவேற்கப்பட்டதுதான். உணவு கொடுப்பது தவறா? ரசூலுல்லாஹி புகழ்வது என்பது தவறா? ஸலவாத்தை ஓதுவது தவறா? குர்ஆனை ஓதுவது தவறா? துஆ செய்வது தவறா? எந்த செயல் தவறு? இல்லை, இது எல்லாமே சேர்த்து ஒன்னா செய்றீங்களே அதுதான் தவறு என்று சொன்னால், அது எங்க சொல்லப்பட்டது? அது யாருமே சொல்லலையே. இது எல்லாமே ஒன்றிணைந்து ஒரு நிகழ்வாக, ஒரு வழமையாக கொண்டு வரும் என்பது கூடுமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள் பாருங்களேன். ஜரீர் இப்னு அப்துல்லாஹி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் நாம முஸ்லிம் ஷெரீஃபில் பார்க்கலாம். 1017வது ஹதீஸாக என்ன அது? மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹசனா, யார் ஒரு இந்த பரிசுத்தமான இஸ்லாத்தில் ஒரு புதுமையான நல்ல ஒரு செயலை கொண்டு வருகிறாரோ, நடைமுறைப்படுத்துகிறாரோ, அதற்கு பின்னால் அதை எடுக்கப்படுகிறது, செயலாக்கம் செய்யப்படுகிறது என்று சொன்னால், குத்திபலஹோ மிஸ்ர அஜ்ரிமன் அமில பிஹா, அதை யார் செய்கிறாரோ அதே போன்ற சவாபை, அதை நடைமுறைப்படுத்தினாரே, அதை துவங்கி வைத்தாரே, அவருக்கும் அல்லாஹு தஆலா வழங்குகிறான். அதிலிருந்து எவ்விதத்திலும் அதை செய்யக்கூடியவர்களுக்கு குறையாது. அப்ப புதிதாக ஒரு சுன்னத்தை யாராவது கொண்டு வந்தா, ரசூலுல்லாஹி புதிதாக உருவாக்குறதுன்னா என்ன அர்த்தங்க? ரசூலுல்லாஹி செய்யாத ஒண்ணு தானே. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத ஒண்ணு யாராவது நல்ல ஒரு விஷயத்தை இஸ்லாத்துல கொண்டு வந்தா, அவருக்கு பின்னாடியும் யாரெல்லாம் அதை செய்கிறார்களோ அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து சவாபுகளையும், அதே போன்ற சவாபுகளை இதை நடைமுறைப்படுத்த துவங்கி வைத்தாரே, இந்த அமலை துவங்கி வைத்தாரே, அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வழங்குகிறான் என கண்மணி நாயகம் ஈருலக சர்தார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ பிதுஅத் என்பது இரண்டு வகை, ஒன்று தவிர்க்கப்பட வேண்டும், இன்னொன்று இஸ்லாத்தில் கூடுமானது. இஸ்லாத்தில் கூடுமான செயல்கள் தான் மௌலிது ஷெரீஃபுக்கு நடத்துவது, மீலாது நபி நடத்துவது, பராத் இரவு என்று குர்ஆனை ஓதுவது, அதே மாதிரி ஷபே பராத் என்று குர்ஆன், அதே மாதிரி மற்றும் நாம் செய்யக்கூடிய மீராஜ் இரவு என்று நிகழ்ச்சிகளை நடத்துவது, இதெல்லாமே கூடுமானதுதான். இது எதுவுமே ஷிர்க் என்று சொல்லி தள்ளிவிட முடியாது. இதெல்லாம் காலம் காலமாக இமாமுகள் வழியாக
நமது முன்னோர்கள் நமக்கு காண்பித்து தந்த வழிமுறைகள் இதெல்லாம் கூடுமானதாக இருந்ததினால்தான், இஸ்லாத்திற்கு ஒருபோதும் முரணானதல்ல என்பது ஊர்ஜிதமானதால்தான் அவர்கள் வடமையாக செய்து வந்தார்கள். நாம் அதை பின்பற்றி வருகின்றோம். இதற்கு மாற்றமாக நடுவில் வந்து குறைமதிகளாக இருக்கக்கூடிய தௌஹீத் ஜமாத்தினர்கள், தவ்ஹீத் ஜமாத்தினர்கள் அவர்கள் வைக்கக்கூடிய வாதங்கள், அதை நாம் பின்பற்றினால் என்று பல நிலையிலும் உள்ள தவறான ஒரு நிலைக்கு நாம் ஆளாகி விடுவோம். படுக்குழியில் சென்று நாம் விழுந்து விடுவோம். நமது ஈமானை நாம் பறிகொடுக்க வேண்டியதாக இருக்கும். அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாத்திருவானாக. ஆக சுன்னத் என்றால் என்ன, பிதுஅத் என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமா அவர்கள் கூறினார்களே, இந்த சமுதாயம் 73 பிரிவினைப்படும் என்று. பனூ இஸ்ரவேல் சமுதாயம் 72 பிரிவினைப்பட்டது, ஆனால் இந்த சமுதாயம் 73 பிரிவினைப்படும். எல்லாமே நரகத்துக்கு தான், ஒண்ணு மட்டும்தான் சொர்க்கத்துக்கு. கேட்டாங்க சஹாபாக்கள், யார் ரசூலல்லாஹ், அந்த ஒண்ணு யார் நபியே? ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மான் அலீவா சஹாபி, நானும் என் சஹாபாக்களும் எந்த ஒரு பாதையில் இருக்கின்றோமோ அந்த பாதையை பின்பற்றக்கூடியவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் சொல்லி நிறுத்தி இருக்கலாம், ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என் சஹாபாக்களும் என்று சேர்த்து சொன்னார்கள். இன்று அந்த வகையில் பார்க்கும் போது இன்னைக்கு பலரும் சொல்லக்கூடிய விஷயம், உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் ரமலான் மாதத்தில் 20 ரக்காத்தை தொழ வைக்கிறார்கள். புகாரி ஷெரீஃபில் வருகிறது. ஒரு இமாமினுடைய தலைமையிலாக 20 ரக்காத்தை தொழ வைக்கிறார்கள். இது புகாரியில் ஊர்ஜிதமாக வரக்கூடிய ஹதீஸ். அப்படி இருக்கும்போது சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் சொல்லதாசி சொன்னார்கள். உஸ்மான் பின் அஃபான் ரழியல்லாஹு காலகட்டத்தில் ஜுமாக்கு 2 மாங்க துவங்கப்படுகிறது. அதை யாருமே எதிர்க்கவில்லை. அப்படி எதிர்க்காத போது அந்த சஹாபாக்கள் இல்லாம ஏகோபித்த கருத்தின்படி அவர்கள் அமைதியாக இருந்தார்களே, அப்போது அது ஊர்ஜிதமாகிவிட்டது. அது இஜ்மாயின் காரணமாக அது உறுதியாகிவிட்ட ஒரு அமல் என்று இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்த அந்த வழி, ஸஹாபாக்கள் காண்பித்த வழி, அதை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தான் சுன்னத் ஜமாஅத்தினர்கள், அவர்கள் தான் உண்மையான முஸ்லிம்கள், அவர்கள் தான் நாளை மறுமை நாள் சொர்க்கத்தில் செல்லக்கூடியவர்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நம்ம எல்லோரும் புரிந்து கொள்வானாக. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய கேள்விகளை எல்லாருமே கேட்கலாம். அது உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்க சுன்னத் ஜமாஅத் அதை பார்த்தீங்கன்னாக்கா சுன்னத்து பிதுஅத்து என்ற தலைப்புல நம்ம துவங்கி வச்சிருக்கிறோம். இன்னைக்கு அது பிதுஅத்து இது பிதுஅத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் நீங்க இன்ஷா அல்லாஹ் கேட்கலாம். அது கேட்கும்போதுக்கு உண்டான ஆதாரங்களுடன் உங்களுக்கு பதிலளிக்கப்படும் என்பதை தெளிவுபடுத்திக் கொள்கிறோம். அல்லாஹு தஆலா சொன்னதையும் கேட்டது ஒரு சுவாலிஹான விலைக்கு தருவானாக. இந்த அமர்வை அல்லாஹு தஆலா எல்லா நிலையிலும் ஒரு பிரயோஜனமான ஒரு அமர்வாக அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. நம்முடைய கேள்வி பதில் முழுவதுமே ஒரு தலையங்கத்தின் கீழ் அல்லது ரெண்டு தலையங்கத்தின் கீழ் போயிட்டு இருக்கோம். இப்ப நம்ம சுன்னத்து பிதுஅத் ஒரு விஷயம், இப்ப நம்ம ஊர்ல ராத்திபு நடத்துறாங்க அது பிதுஅத்ன்னு சொல்றாங்களே, கேள்வி இப்படி கேட்கலாம். நம்ம கல்யாண வீடுகளில் பைத்து படிச்சு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வராங்க பிதுஅத்ன்னு சொல்றாங்களே, இதுதான் சுன்னத்து பிதுஅத் சம்பந்தமான கேள்வி. இன்ஷா அல்லாஹ் ஒரு வாய்ப்பு, இப்ப தபலீக் ஜமாத்துன்னு கேக்குறீங்களா, ஒரு வாய்ப்பு தருவோம், அப்ப கேள்வியை கேட்டுக்கலாம். அது சம்பந்தமான கேள்வி, அது சம்பந்தமான கேள்வி இருந்தா கேளுங்க, வேற ஒண்ணும் இல்லப்பா. அதை வந்து சீடியா வெளியிட்டா ஒரு ஆளுக்கு கேட்க வசதியா இருக்கு. அதுக்காக அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் முகமது அய்யூப் கான். பாடி வலிமாரோட பேரை சொல்லி திக்கீர் பண்ண முடியுமா? அப்படியே 1000 முறை அடி சதபதுல்லா அப்பா ரதி அல்லாஹ் அப்படி சொல்ல முடியுமா? பிதாத்தா கூடுமா ஜாயிசா? வலிமாரோட பேர் சொல்லி 1000 முறை அப்படி அழைக்க முடியுமா? அது கூடுமான்னு கேட்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர் கேட்ட கேள்வி கொஞ்சம் திருத்திக்கணும். வலிமார்களுடைய பெயரை சொல்லி திக்ரு செய்ய முடியுமா, திக்ரு செய்வது கூடுமான்னு கேட்குறாங்க. வலிமார்களுடைய பெயரில் மட்டும் இல்லை, ரசூல்லாவுடைய பெயரை சொல்லி கூட திக்ரு செய்யக்கூடாது, சரிங்களா? இன்னைக்கு சில கூட்டங்கள் வந்துட்டு நபிகள் நாயகத்தினுடைய பெயரை சொல்லி திக்ரு செய்கிறவங்களாம் இருக்காங்க, அது கூட கூடாது. அதுதான் சுன்னத்துல் ஜமாத். அவங்க கேள்விக்கு என்ன இது யதார்த்தம் என்னன்னா, அல்லாஹு அல்லாதவர்களான இறைநேசர்கள் நபிமார்களுடைய பெயரை சொல்லி உதவி தேடலாமா,
இஸ்திகாசான்னு சொல்லுவாங்க. அதை தான் சகோதரர் அப்படி கேட்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் முஹைதீன் ஷேக், முஹைதீன் ஷேக் அவங்களை அழைக்கும் போது யா கௌஸ் யா முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி என்று நாம் ஆயிரம் தடவை அழைக்கின்றோம். அதில் உதவி கிடைக்கும் என்பதை நாம் நம்புகின்றோம். அது ஹக்கு. இதற்கு ஆதாரம் இருக்குதான்னு கேட்டால் இருக்கு. ஹதீஸில் நிறைய இடங்களில் வருது. அதுபோல சஹாபிகளுடைய வாழ்க்கை நடைமுறையும் அப்படி அமைந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், உங்களுக்கு ஏதாவது ஒரு இடையூறு, ஏதாவது ஒரு பிரச்சனை என்று இருக்கின்ற பொழுது, வெறும் தமிழிலேயே சொல்லிடுறேன், இபாரத்து சொல்றதுக்கு நேரம் இல்லை, முக்கால் மணி நேரம் அரை மணி நேரம் தான் இருக்கு, மூணை முக்காலுக்குள்ள முடிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆகவே சல்லாஸ்லாம் அவர்கள்ட்ட ஒரு சஹாபி, கண் தெரியாத சஹாபி வந்து நாயகமே என்னுடைய பார்வைக்காக வேண்டி நீங்க உதவி செய்யுங்கன்னு வந்து நிக்கிறாங்க. அப்ப சல்லாஸ்லாம் அவர்கள் உதவி செய்கின்ற பொழுது ஒரு துவாவை கற்று தருவாங்க. அந்த துவாவில் வருகின்ற வார்த்தை என்னவென்றால், யா நபியர் ரஹ்மா யா முஹம்மத் என்று கேட்க சொல்லி என்னை நீங்கள் அழையுங்கள், என்னை உதவிக்கு நீங்கள் கேளுங்கள், அல்லாஹ்விடத்துல நீங்க கேளுங்கன்னு சொல்றாங்க. அந்த அடிப்படையில கேட்கறது. சஹாபிகளுடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருந்தது. நம்மெல்லாம் உதவி கேட்கணும், பாதுகாப்பு தேடணும், யார்கிட்ட பாது மைக்கு கேட்குதுல நான் சொல்றது, புரியுதுங்களா? பாதுகாப்பு தேடணும். மேல் சொன்ன இந்த ஹதீஸ் பைஹக்கில பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ அடுத்து சொல்லக்கூடிய ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் அபூ மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு தோழர். அவர்கள் லரப குலாம் தன்னுடைய அடிமையை என்ன செய்கின்றார்கள், ஏதோ ஒரு குற்றத்திற்காக வேண்டி அடிக்கின்றார்கள். அடித்த பொழுது அப்பொழுது அந்த அடிமை, அஊது பில்லா அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடுறேன், அஊது பில்லா அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுறேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அடி நின்ன வாடல, அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. உடனே என்ன செஞ்சாங்க, அஊது பி ரசூல் இல்லா, அல்லாஹ்வுடைய ரசூலை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுறேன்னு ஒரு போடு போட்டாங்க பாருங்க. அவங்க அடிப்பதை நிறுத்தி கொண்டார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இங்க பாதுகாப்பு தேடுவது அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு, அடுத்து நாயகத்தினிடத்து நபிகளாரிடத்தில் பாதுகாப்பு என்றும் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இஸ்திகாசா, இதுக்கு பெயர் தான் இஸ்திகாசா என்பது. அருமையானவர்களே, இங்க இது சஹாபி தான செஞ்ச, இந்த சஹாபி செய்தார்கள் என்றால் அவர் அடிக்கிறதுக்கு காரணமே தப்பு செஞ்சங்க அடித்தான் அடிக்கிறாங்க. தவறு செய்ததுனாலதான் நீங்க அடிக்கிறாங்க. ஆனா இந்த தவறை விட பெரிய தவறு, இது ஷிர்கா இருந்ததுன்னா சின்ன தவறுக்கே அடி விழுகின்ற பொழுது ரசூல்லாவை வச்சு நீ பாதுகாப்பு தர்றியா, அவுதுங்கிற வேடே போடுறாங்க, வார்த்தையே பயன்படுத்துகின்ற பொழுது இங்க கூடும் மார்க்கத்துல ஆகுமானது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இது மாதிரி நிறைய ஏகப்பட்ட ஆதாரங்கள் இருக்கிறது, இது போதும் என்று நினைக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். போட்டோ வீட்டுல மாட்டலாமா? இறைச்சி இருக்கு இல்லையா, பீஃப் கறி, அது வந்து தர்கா போறவங்க சாப்பிடலாமா? தர்காக்கு போறவங்க சாப்பிடலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும். சகோதரருடைய இரண்டு கேள்விகள். முதலாவது கேள்வி, வீடுகளில் போட்டோ மாட்டலாமா என்பதுதான் முதலாவது கேள்வி, சரிதானா? போட்டோ மாட்டக்கூடாது. உருவப்படங்கள், நாய் இருக்கக்கூடியதான வீடுகளில் மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ். அந்த அடிப்படையில் வீடுகளில் போட்டோக்கள் மாட்டக்கூடாது. அது ஷேகுமார்களுடைய போட்டோவாக இருந்தாலும் சரி, அரசியல் தலைவர்களுடைய போட்டோவாக இருந்தாலும் சரி, குடும்பத்தினர்களுடைய போட்டோவாக இருந்தாலும் சரி, எந்த போட்டோவும் வீடுகளில் மாட்டக்கூடாது. இரண்டாவதான கேள்வி, தர்காவுக்கு செல்லக்கூடியவர்கள் மாட்டுக்கறி சாப்பிடலாமா? அதற்குரிய பதில், தர்காவுக்கு செல்பவர்களாக இருந்தாலும், பள்ளிவாசலுக்கு செல்பவர்களாக இருந்தாலும், மதரசாவுக்கு செல்பவர்களாக இருந்தாலும், பள்ளிக்கூடங்களுக்கு செல்பவர்களாக இருந்தாலும், ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, கோழிக்கறி, ஒட்டகக்கறி அனைத்தும் சாப்பிடலாம். சகோதரருக்கு பதில் திருப்தியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னோட பேர் யாசின், நான் சென்னையில இருந்து வரேன். எனக்கு ஒரு நாலு கேள்விகள் இருக்கு. அதுல முதல் கேள்வி வந்து, ஒருத்தருக்கு செய்வினை செஞ்சு அதனால அவரோட வளர்ச்சியோ, அவருக்கு உடல்நல பாதிப்போ, இந்த மாதிரி விஷயங்கள், அவருக்கு வியாபாரத்துல தடையோ, இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இரண்டாவது கேள்வி,
இன்னைக்கு வந்து நம்ம வெளிநாடுகளிலிருந்து வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அரசாங்கம் நமக்கு எதிராக இருந்துகிட்ருக்கு. அதனால் நம்ம என்னென்னா இல்லீகல் டிரான்சாக்ஷன் சில நேரடியாக பேங்க் மூலயமா தொடர்பு பண்ண முடியாமல் இந்த ஹவாலா இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம வந்து வேறு வழி இல்லாமல் வந்து வியாபாரம் பண்ணுறோம். அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுனால நம்மளுடைய வருமானங்கள் வந்து கூடாத வருமானங்கள் ஆகிடுமோ? சகோதரர் கேட்டார், செய்வனியின் மூலமாக அவர் கேட்ட கேள்வியினுடைய சாரம்சம் இதுதான். ஒருவரை இன்னொருவர் ஒருவரை செய்வனை செய்வதன் மூலமாக அந்த நபரை செய்வனைக்கு ஆளான நபரை பாதிப்புக்கு ஆளாக்க முடியுமா? அவருடைய தொழில்துறைகளில் குடும்பத்தில் பிரச்சனை இது மாதிரிலாம் உருவாக்க முடியுமா என்று கேட்டால், குர்ஆன் அல்லாஹுத்தாலாவே சொல்கிறான், குர்ஆன் ஷரீஃபில் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள், செய்வினை செய்வது அதனால் பாதிப்பு உண்டாகும். அந்த பாதிப்புலேயே ஒரு மனிதனுக்கு சக மனிதன் செய்யக்கூடிய பாதிப்பு, செய்வனின் மூலமாக செய்யக்கூடிய பாதிப்புலேயே பயங்கரமான பாதிப்பு எதுவென்றால், பயங்கரமான கெடுதி எதுவென்றால், இரண்டு ஜோடி ஒரு ஜோடியை கணவன் மனைவியை பிரித்து வைப்பது. அப்படி பிரித்து வைக்கக்கூடியது தான் அன்றிருந்த மக்களிடத்தில் பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு. இது இறைவனுக்கு மிகவும் கோபத்திற்குரிய காரணம் என்பது விஷயம் என்பது சூரத்து பக்ராவில் நம்ம காண முடியும். அதற்கடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கூட செய்வினை செய்ததான ஹதீஸுகள் புகாரியில் நாம் காண்டுகின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது மாதிரியான சூழல்களில் முடியாமல் இருந்திருக்கிறாங்க. அவர்களுடைய உலக விஷயங்களெல்லாம் ஈடுபட முடியாத சூழல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். சரி, ஹதீஸில் அது தீனியான விஷயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. ஆனால் உலக ரீதியான விஷயங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டது என்பதற்கான ஆதாரம் புகாரியில் இருக்கு. அதற்குன்னு தனி பாடம் போட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கடுத்து வெளிநாடுகளில் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நம்முடைய சொந்த நாட்டுக்கு கொண்டு வருகின்ற பொழுது அதை முறையாக பேங்க் மூலமா கொண்டு வந்தாக்க அதுல டாக்ஸ் எல்லாம் போடுவாங்க, வரியெல்லாம் இருக்கு. அப்படி இல்லாம ஹவாலான்னு சொல்லக்கூடிய முறையில அந்த பணத்தை பெட்டி எடுக்கிற குருவின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரியான முறையில செய்யலாமா என்று கேட்டால், இஸ்லாம் நமக்கு தூய்மையான மார்க்கத்தை வழியை காட்டி தந்திருக்கின்றது. அது ஹராம், செய்யக்கூடாது. எப்படி வட்டி லஞ்சம் போன்றவைகள் எல்லாம் இஸ்லாம் மார்க்கம் தடை செய்திருக்கின்றதோ, அதுபோல நாம் எந்த நாட்டுக்கு உட்பட்டு இருக்கின்றோமோ அந்த நாட்டினுடைய சட்ட திட்டங்களை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அத்தகையவர்கள் தான் உண்மையான முஃமின்கள், இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல முஃமின்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்கு உரிய முழுமையான தௌஃபீக்கை நமக்கு தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. என் பேர் மின்னத்துல் அன்சாரி, திருப்பூர்லேருந்து வரேன். திருமணத்தில் பொண்ணு மாப்பிள்ளையை வச்சுக்கிட்டு ஆளாத்தி எடுக்கிறாங்க, அது கூடுமா கூடாதா? அருமையானவர்கள் நல்ல ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு வழிகாட்டிகளாக இருக்கிறவங்க எல்லாருமே இமாம்கள் தான், அந்த நம்பிக்கையில் தான் நம்ம இருக்கிறோம். இதில் நாலு இமாம்கள் இதை குறித்து சொல்லியிருக்கிறாங்களா என்று பார்த்தா, நம்ம ஹதீஸ் இந்த ஃபிக்குஹுனுடைய நூல்களில் போய் தேடி பார்க்கும்போது கிடைக்கும். ஆனால் மிர்காத்தில் ஒரு ஹதீஸு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய ஆட்சி காலத்தில் அவங்க ஒரு குழந்தைய பார்க்குறாங்க, அழகாக குழந்தை, அஹ்சனு வஜிஹின் சொல்லி சொல்லுது. அந்த ஹதீஸ் அந்த அறிவிப்பில் வருது. மிஷ்காத்தினுடைய ஷரஹு மிர்காத்தில் முதலாவது பாகத்திலேயே வரும். இப்போ அந்த அழகான அந்த குழந்தை பார்க்கறதுக்கு வெள வெளேன்னு இருக்குது என்று பார்த்துட்டு சொன்னாங்க, நவ்விரு நூனத்தகு, அந்த குழந்தையினுடைய அந்த தாவங்கொட்டையில என்னது ஒரு பொட்டு வச்சா என்ன திருஷ்டி படாமல் இருக்குமே, மக்களுடைய கண்ணீர் படாமல் இருக்குமேன்னு சொன்னாங்களாம். இன்னைக்கு நம்முடைய ஊர்ல, அதாவது அன்றைய அங்கிருந்த அரபியர்களுடைய வளமை அது போல, அதாவது அந்தந்த மக்கள் இந்த திருஷ்டியிலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்வது, கண் திருஷ்டின்னு ஒன்று இருக்குதா இல்லையா, அந்த திருஷ்டியிலிருந்து பாதுகாப்பு தேடுவதற்கான வழிகள், அதுல ஆகுமான முறைகள்ல மார்க்கம் அதை இணை வைக்கக்கூடிய லெவலுக்கு இல்ல, முஷ்ரிக்குகளுக்கு ஒப்பாக இல்ல என்ற விதத்துல அதையெல்லாம் செய்வது கூடும். அந்த அடிப்படையில இன்னொன்று, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸை நம்ம பார்க்கிறோம் இல்லையா, ஒரு சஹாபி குளித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த சஹாபியினுடைய மேல் உடம்பை பார்த்து, இது பெண்ணுக்கு கூட இவ்வளவு அழகு இல்லையே, பெண்ணை விட இவ்வளவு அழகா இருக்காங்களேன்னு சொல்லி இன்னொரு சஹாபி சொல்ல, அவரு அந்த குளிச்சு கொண்டிருந்த சஹாபி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ரசூல்லாண்ட தூக்கிட்டு ஓடி வந்தாங்க, அல்லது சஹல்லாசன் தெரிவிக்கப்பட்டது, ரசூல்லாவே வந்து பார்த்தாங்கன்னு இருக்கு. அப்ப இங்க வந்து நாயகம் சலாசன் சொல்லுகின்ற பொழுது சொன்னாங்க, யார் இந்த வேலையை செய்ததுன்னு சொல்லிட்டு அந்த நபருக்கு ஒது செய்து வைத்து அந்த தண்ணீரை குடிக்க வச்சாங்கன்னு சொல்லி ஹதீஸ்ல இருக்கு. இப்போ ஒது செய்யறதுனால ஏதாவது இதனால என்ன இருக்கு? இது நாயகத்தினுடைய வழிகாட்டுதல்.
அதே போல யஹ்யாவில் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்படி சொல்லுவாங்க, உங்களுடைய மூதாட்டிகளுடைய சில நடைமுறைகள்ல நீங்க எடுத்து நடந்துக்குங்க, உங்களுடைய மூதாட்டிகளுடைய நடைமுறைகள்ல கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வாங்கன்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு வழிய வாசகத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் சொல்லுகின்ற பொழுது நமக்கு திருஷ்டி சுட்டி போதது என்பது இது இணை வைக்கக்கூடிய காரணம். அதில் சிலர் வந்துட்டு என்ன சொன்னாங்க, இந்த கற்பூரம் ஏற்றி வைக்கிறது அது மாதிரியான செயல்கள் இல்லை என்றாலும் கூட வெறுமனே அந்த திருமணமான மணமக்களுக்கு திருஷ்டி சுற்றி போடுவதால தவறு கிடையாது. அதே நேரத்தில் செய்துதான் ஆகணுமா என்றால் அது செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு அழகான ஒரு நடைமுறையை சொல்லி தந்திருக்கிறாங்க. உங்களுடைய கண் திருஷ்டிகளிலிருந்து பாதுகாப்பு தருவதற்கு நமக்கு நிறைய சூராக்கள் இருக்கின்றன, வசனங்கள் இருக்கு. குல் அஊது பில் ஃபலக், குல் அஊது பின் நாஸ் இருக்கு. சல்லாஸ்லம் பிரத்யோகமான துஆக்களை கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள், அதையும் செய்யலாம். ஆகவே ஒரு முஃமின் செய்கிறார் என்றால் அவரை பார்த்து நம்ம நீ முஷ்ரிக்குங்கிற முடிவுக்கு நம்ம வந்துடக்கூடாது. அவருக்கு நம்ம இந்த வழிகளை பேணலாம் என்று சொல்லலாம். செய்ய வேண்டிய கட்டாயம் கிடையாது. செய்தால் அதை தவறில்லை, அதை விடவும் சிறந்தது நம்மளுடைய கரத்தில் இருக்கின்றது, அதை நாம் பேணி நடந்து கொள்ள வேண்டும். என் பேர் ஜக்கரியா, திருப்பூர்ல இருந்து வரேன். இந்த மாதிரி ஓதி கவுறு கட்டுறாங்களே, கவுறு கட்டுறது, தாவீஸ் போடுறது, அதெல்லாம் வந்து ஒரு சிலர் கேக்குது. நம்ம மதத்திலே வேற கருத்துக்களை சொல்லக்கூடியவங்க வந்து அதெல்லாம் வந்து ஆகாது, தவறு அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி அவங்களுக்கு விளக்க வேண்டியவர்களே? தாவீஸ் போடுறது, கயிறு கட்டுறதெல்லாம் ஷிர்க் தானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்ன ஹதீஸ் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. யார் ஒருத்தர் வந்துட்டு மன் அல்லஹ தாவீஸ் திவலா, தாவீஸுகளை யார் போடுறாங்களோ அவங்க ஷிர்க்கு செய்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பர. ஆனால் அது யாருக்கு சொல்லப்பட்டதுங்க நம்ம புரிஞ்சுக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு ஒரு ஹதீஸை சொல்லியிருப்பாங்க, இன்னொரு இடத்துல வேறொரு செய்தியை சொல்லியிருப்பாங்க. அந்த ரெண்டு ஹதீஸை என்ன செய்ய வேண்டும், அது ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. ரசூல் நாட்டை வந்து ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, யார சொல்லலாம், நான் நோன்பு வச்சிருக்கிறேன், நோன்பு காலத்துல என்னுடைய மனைவியை கட்டி பிடிக்கலாமா, முத்தம் கொடுக்கலாமான்னு சொல்லி கேட்கிறாங்க. சல்லாசனவர்கள் தாராளமா செய்து கொள்ளலாம்னு சொல்லி சொல்லியாச்சு. இன்னொரு சஹாபி வந்தாங்க, அந்த சஹாபி அப்பொழுதே கேட்டாங்களா அல்லது ரெண்டு நாள் கழிச்சு கேட்டாங்களா? இன்னொரு சஹாபி வந்து கேட்கிறாங்க, பர் அஜுன் ஆஹர், அவங்க வந்து கேட்கும்பொழுது நான் இதே கேள்வியை கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, கிட்ட நெருங்கிறாதன்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப நான் கேக்குறது, நான் ஹதீச பிரகாரம் அமல் செய்யறேன்னு சொல்லி அந்த ஹதீஸை எடுத்து நடந்தா அது எல்லாருக்கும் பொருந்துமா? ரெண்டாவது சொன்ன ஹதீஸை எடுத்து நடந்தா அது எல்லாருக்கும் பொருந்துமாங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப இதற்கு விளக்கம் தரக்கூடியவர்கள் இமாம்கள், ஹதீசுகளை வல்லுநர்கள். முதலில் வந்து கேட்ட சஹாபி இருக்கிறாங்க பாருங்க, அவங்க மூன்றாவது அல்லது நாலாவது திருமணம் முடிக்கக்கூடிய வயது முதிர்ந்த சஹாபி. அந்த சஹாபி கேட்கும் பொழுது அவங்க ஒரு கொஞ்சம் பக்குவப்பட்டவங்க, அந்த வயசான காலத்துல அவங்க கொஞ்சம் பக்குவமா இருப்பாங்க, தாராளமா கூடுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இரண்டாவது வந்து கேட்ட சஹாபி இருக்கிறாங்க, இப்பதான் முதல் முதல்ல திருமணத்துக்கு போறாங்க, அடி எடுத்து வைக்கிறாங்க, முதல் முதல்ல மணமகளுடைய கையை பிடிக்க இருக்கிறாங்க. இவங்கள்ட்ட நீ தாராளமா போய்க்கீங்க அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? பரதான நோன்பையை விட வேண்டிய சூழல் வந்துவிடும். ஆகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க, இதை வச்சு நம்ம சட்டம் சொல்லணும். அது போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி பார்க்கறது சம்பந்தமா நிறைய தகவல்கள் வந்திருக்கு. ஓதி பார்க்கறதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாருங்க, இன்னைக்கு தாவீஸ் போடலாமான்னு கேட்டாக்க நாம் ஓதி ஊதக்கூடிய ஒவ்வொரு அந்த ஊதுதலுடைய அந்த காற்று இருக்குது பாருங்க, அதற்கு என்ன இருக்கு? பிரதிபலன் இருக்கு, இந்த வார்த்தைக்கு என்ன இருக்கு? பவர் இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஐஷாமா சொல்லுவாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களுடைய வாழ்நாள்ல எப்பொழுதுமே என்ன உறங்க செல்கின்ற பொழுது ஃபாத்திஹா சூரா, சில ஹதீஸ் எல்லாம் குல் ஹுவல்லாஹு அஹது மூணு தடவை, குல்லாதுருபில் ஃபலக்கு ஒரு தடவை, குல்லாதுருபின் நாஸ் ஒரு தடவை, புகாரி முஸ்லீம் அதற்கு கீழே இருக்கக்கூடிய ஏனைய கிரந்தங்கள் அங்கங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு. இங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்க செல்கின்ற பொழுது ஓதுவார்கள். ஓதுறது யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஓதுவதனுடைய பரக்கத்தை அடைய முடியுமா முடியாதா? அது முடியும். இருந்தாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி அந்த காற்றை தங்களுடைய கரச்சிலே ஊதுவாங்க, ஊதி தங்களுடைய மேனி எல்லாம் தடவிக்கொள்வார்கள். அருமையானவர்களே, ஹதீஸை நாம் வெளிரங்கம் பார்த்தா இதுதான். இதுல ஆயிஷா அம்மா சொல்லுவாங்க, நாயகத்தினுடைய இந்த இயலாத காலங்கள் முடியாத சூழ்நிலையில நான் அதனை ஓதி நாயகத்தினுடைய கரத்தை விரித்து நான் ஊதுவேன், ஊதி ரசூல்லாக்கு அப்படி அவங்களுடைய மேனில தடவி விடுவேன் சொல்லி சொல்றாங்க. சொல்லிட்டு ஆயிஷமா சொல்லுவாங்க, ஏன்னா என்னுடைய கரத்தை விட நாயகத்தினுடைய கரம் பரக்கத்து நிறைந்தது, அளவு பரக்கத்துன்னு சொல்லி வருது.
ஆக இங்க ஹதீஸ்ல நமக்கு என்ன தெரியுதுன்னா, நாம் ஓதக்கூடிய அந்த ஓதுதல் இருக்குதுல்ல, ஓதுறதுக்கு பவர் இருக்கு. நாம் நமக்காக ஊதி நேரடியாக ஊதி கொள்ளலாம். ஊதி ஒரு பொருளிலே ஊதுகின்ற பொழுது அந்த கரங்களுக்கு பவர் வந்துருது. நம் ஓதிய ஊதிய அந்த ஊதுதல் காற்று எங்கே பட்டது? உள்ளங்கையில் பட்ட அந்த காற்றை நபிகள் நாயகம் தன்னுடைய புனித மேனையில் தடவி கொண்டார்கள். அப்போ அது போல கயிறுகளில் முடிச்சு போடுறது, தாவீசு போடுறது கூடுமா என்றால், அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு அம்ரு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு உடைய ஹதீஸ் ஒன்று காணப்படுகின்றது, அபூ தாவூதில் பதிவு செய்யப்பட்டது. அருமையானவர்கள், அதில் வரக்கூடிய செய்தி என்னவென்றால், நாங்கள் எங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, ஓத தெரிந்தவர்களுக்கு நபிகள் நாயகம் ஒரு துவாவை சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அந்த துவாவை கற்றுக் கொடுப்போம், அவங்களே ஓதிக்குவாங்க. ஓத தெரியாத சிபியானின எங்களுடைய சிறுவர்களுக்கெல்லாம் நாங்கள் அதை ஒரு கயிற்றிலே எழுதி கட்டி தொங்க விடுவோம் என்ற ஹதீஸை நம்ம காண முடிகின்றது. ஆகவே ஷிருக்கு இல்லாத நபிகள் நாயகம் இன்னொரு சஹாபி வர்றாங்க, யாரோ நாங்கள் அறியாமை காலத்தில் என்ன செய்துட்டு இருந்தோம், இதையெல்லாம் நாங்கள் ஓதிட்டு பார்த்துட்டு இருந்தோம், இதையெல்லாம் நாங்கள் தாவீசா போட்டுட்டு இருந்தோம், இப்போ திடீர்னு நீங்கள் அதெல்லாம் என்னது வேண்டான்னு சொல்லி தடை செய்திருக்கின்றீர்களே. அபூதாவது இன்னொரு சஹாபி வந்து முஸ்லீம்ல இன்னொரு சஹாபி கேட்குறாங்க, ரசூல்லாட்ட வந்து முஸ்லீம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு, நாயகமே இதை வச்சுதான் எங்களுடைய பொழப்பே ஓடிட்டு இருக்கு, இதன் மூலமாக நாங்க என்ன செய்வோம், வருமானம் பார்த்துட்டு இருந்தோம்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஓதி பாக்குறவங்களா வருமானம் பாக்குறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது அல்லவா? ஓதி பார்த்து வருமானம் பார்த்துட்டு இப்படி சொல்லிட்டீங்களே, அப்படியா? ஆரிலு அலைய அது என்னன்னு கொஞ்சம் ஓதி காட்டுங்கன்னு ரசூல்லாட்ட ஜாஹிலியா காலத்தில் ஓதப்பட்ட அந்த வார்த்தைகளை ஓதி காட்டுகின்றார்கள். அப்ப நபிகள் நாயகம் சொல்லாசன் அவர்கள், இதனால லா பஸ்பிஹா, இதனால எந்த தவறும் கிடையாது, தாராளமா ஓதிக்கீங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே இறைவனை துதிபாடக்கூடிய, இறைவனுடைய பண்புகளை குணங்களை சொல்லக்கூடிய வகதானியத்தை உள்ள வார்த்தைகளாக இருப்பதின் காரணத்தினால கூடும். அஸ்மால் ஹுஸ்னான் மூலமாக, துஆக்களின் மூலமாக, குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ஷிஃபா இருக்கு என்று சொல்கின்றான் அல்லவா, அதன் மூலமாக நாம் ஓதி பார்க்கலாம். இன்னைக்கு நாம் ஓதக்கூடிய வார்த்தைகள் பாருங்க, அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி குல்லிஹா. இந்த கலிமாத்தில்லாஹ் நம்ம ஓதல் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது, அல்லாஹுனுடைய கலிமத்துகளின் மூலமாக நான் பாதுகாப்பு தேடுறேன். இஸ்திகாசாவுக்கும் ஆதாரம் எடுக்கிறாங்க உலமாக்கள். கலிமத்து என்றால் அல்லாஹுனுடைய ரூஹு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் முதலான ஏனைய நபிமார்கள் வலிமார்கள் ஆகவே அவர்களின் மூலமாக பாதுகாப்பு தருது இஸ்திகாசாவுக்கு. இரண்டாவது கலிமாத்துல்லா, அல்லாஹுனுடைய வார்த்தை என்றால் அல்லாஹுடைய வார்த்தை எதுங்க? வேதங்கள், முன் சென்ற வேதங்கள், இப்பொழுது இருக்கக்கூடிய வேதங்களிலேயே இப்பொழுது இருக்கும் நிலையாக இருக்கக்கூடிய வேதம் குர்ஆன் ஷரீஃப். அந்த ஆயத்துகளை எழுதி பீங்கான்ல கழுகி குடிக்கலாம், இலைகளில் மா இலைகள் எல்லாம் எழுதி அதை கழுவி குடிக்கலாம், அதே போல தாவீசா கட்டி தொங்க விடலாம். ஆனா அதையெல்லாம் பேண வேண்டிய முறையில பேணணும், பேணிக்கையானவர்கள் மூலமாக அதை தேடிக்கொள்ள வேண்டும். அதை கட்டிட்டு தாவீசு போட்டுட்டு என்னது மூடாம, ஆயத்தில் குறிச்சு எழுதி அதை மூடாம அப்படியே கழிப்பறைக்கெல்லாம் போகக்கூடாது. அதே முறையிலேயே மனைவியோடு சேர்வது, அதனுடைய அதவுகளை பேணி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று மார்க்கத்தில் சொல்லித் தர்றாங்க. ஆகவே அது தாராளமா கூடும். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் முகமது அப்துல்லா, அம்மா பண்ணத்துலேருந்து வரேன். வீடியோவே ஹராமாக்கப்பட்டது, நம்ம ஏன் வீடியோ திருப்பி பார்க்குறோம்? டிவி பார்க்கறது சம்மந்தமா, வீடியோ பார்க்கறது சம்மந்தமா அந்த குழந்தை கேட்டிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா அந்த குழந்தையினுடைய ஈமானை பலப்படுத்தி தரணும். அல்லாஹு அந்த குழந்தைக்கு மார்க்கத்தில் சுன்னஜமாத்தில் நல்ல உறுதியை பேணுதலையும் அல்லாஹு தஆலா தரட்டும். அருமையானவர்களே, வீடியோ பார்க்கறது ஹராம்னு சொல்கிறீங்க, அப்புறையே நம்ம வீடியோ பார்க்குறோம்னு சொன்னால், அல்லாஹு தஆலா கத்தியை கொடுத்துருக்குறான்னு சொன்னாக்க அந்த கத்தியை தேவைக்கு என்ன செய்யறது, பயன்படுத்துறதுக்கு தான். அதுபோல் வீடியோ இருக்குதுன்னு சொன்னாக்க இன்னைக்கு ஃபுல்லாக பாருங்க ஓடிட்டு இருக்குது, கூடாதுன்னு சொன்னாக்க இது யாரும் ரெக்கார்ட் பண்ண முடியாது. இன்னைக்கு இது நம்ம பேசாததுல அது பேசுது. ஆகவே அத்தியாவசியத்துக்கு என்ன செய்ய வேண்டும், ஹலாலான விஷயங்களை எப்படி பயான் விஷயங்கள், கிராத்தினுடைய விஷயங்கள், தேவையான விஷயங்களை எல்லாம் பாதுகாத்து கொள்றதுக்கு, அதை நாம் மறுபடியும் அதை என்ன செய்யணும், அசை போட்டுக் கொள்வதற்கு, தெரிந்து கொள்வதற்கு அது ரொம்ப அத்தியாவசியமா இருக்கு. அவர் சொன்னதை போல ஹராமான இஸ்லாமிய அல்லாத சினிமா பாடல்கள் அல்லது அதனுடைய காட்சிகள், அதனுடைய போட்டோக்களை எல்லாம் பார்க்கறது மார்க்கம் தடை, அதிலிருந்து நம்ம விலகி கொள்ளணும். ஏன்னா இன்னைக்கு அதிகமான விஷயங்கள் வந்துட்டு இன்டர்நெட்ல போனோம்னாக்க நமக்கு தேவையான அனுகூலமான விஷயங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் அதில் இருக்கு. ஆகவே அத்தியாவசியத்துக்கு தகுந்தவாறு நம்மளுடைய சூழ்நிலையை மாற்றி ஹராம் ஹலாலை பேணி நடந்து கொள்ள வேண்டும். எனக்கு உதாரணமாக, இப்ப எனக்கு வீட்டுல பெண் பார்த்திருக்காங்க, ஆனா அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வஹாபிகள், ஆனால் எனது கல்யாணத்துக்கு பிறகு அவர்கள் சுன்னத் ஜமாத்தில் வந்து விடுவார்கள்.
என்பதற்காகவோ அல்லது குடும்பத்தினர் சுன்னத் ஜமாத்தினர். ஆனால் அந்த பெண்ணை மற்ற மதுஹபில் படிக்க அமைப்பில் படிக்க வைத்துள்ளார்கள். கல்யாணத்துக்கு பிறகு சுன்னத் ஜமாத்தி வந்திருக்காரோ திருமணம் செய்து கொள்ளலாம், கொள்ளலாமா கூடாதா? வணக்கம். அவருடைய கேள்வி, சுன்னத் ஜமாத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் மகன் பிதாத்துக்காரங்களா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கலாமான்னு நம்முடைய உஸ்தாதர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நெல்லிக்குத்தி உஸ்தாத் அவங்களுடைய வகுப்புல சொன்ன செய்தி என்னவென்றால், ஆண் சுன்னத்துல் ஜமாத்தில் இருக்கின்ற பொழுது பெண் பிதாத்துக்காரியாக இருக்கின்றால் ஆண் உறுதியா இருக்கிறாங்கிற பட்சத்துல அவளை திருத்த முடியும், முடிந்தால் அவர்களுடைய குடும்பத்தையே திருத்த முடியுங்கிற பட்சத்துல தாராளமா என்ன செய்யலாம், திருமணம் முடித்துக் கொள்ளலாம். பெண் சுன்னத்துல் ஜமாத்தா இருக்கு, அந்த அம்மா போய் கணவனை எப்படியும் திருத்திடலான் இருக்கிற பட்சத்துல என்னதான் முட்டி மோதியும் திருத்திடலாங்கிற, அவனையாவது திருத்திடலாங்கிற, இல்ல தன்னுடைய பிள்ளையாவது சுன்னத் ஜமாத்துக்கு வரலாம் அப்படிங்கிற முறையில அந்த பெண் போய் பிதாத்துக்காரன் திருமணம் முடிக்கலாமா? முடிக்க கூடாது. தலைகீழ நின்னால் அது நடக்க கூடாதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அந்த அடிப்படையில கணவன் மணாளன் அவன் உறுதியாக இருக்கக்கூடிய பட்சத்துல தாராளமா செய்து கொள்ளலாம். ஏங்க வம்பு, சுன்னத் ஜமாத்துல எத்தனையோ குமரர்கள் இருக்கின்றாங்க, அவங்களுக்கு வாழ்க்கை கொடுங்க. அல்லாஹு தஆலா இப்படி போய் அது கிடைக்குமா கிடைக்காதாங்கிற பட்சத்துல போய் மாற்றதை விட, இதையும் உஸ்தாதான் சொன்னாங்க. இந்த தகவலையும் யாரு, மர்ஹூம் நெல்லிக்குத்தி உஸ்தாத் நவர் அல்லாஹ் மர்கதஹு அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு தஆலா அவருடைய கபரை ஒளியுள்ள பூஞ்சோலையான கபராக ஆக்கி அருள் புரிவானாங்க. என் பேர் இஸ்மாயில், நான் மேட்டுப்பாளையத்துல இருந்து வரேன். கயிறு கட்டிட்டு பாத்ரூம் குள்ள சொன்னது போலதான், கயிறு கட்டுறதுன்னா கயிறுல ஓதி தான் ஊதுறோம், அதனால தாராளமா அதை கழட்டி வேண்டிய அவசியம் கிடையாது, அதனால தவறு கிடையாது. அதே போல தாவீஸ்ல கூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அதை கவர் பண்ணி இருக்குங்கிற பட்சத்திலையும் என்ன செய்து கொள்ளலாம், போயிட்டு வந்துடலாம். அதனுடைய எழுத்துக்கள் ஆயத்துகளோ அதனுடைய திக்ருகளோ பெயர்களோ அல்லாஹ் ரசூலுடைய திருநாமங்களோ அதுல வெளிப்படையா எழுதி அது தெரியக்கூடிய பட்சத்துல அதை மறைத்து பக்குவமான முறையில போகணும். அதே போல கயிறு கட்டி கொண்டு கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவங்க சேரலாமா அப்படின்னு சில கேள்விகள் வருது. அதை யாரு உங்களுக்கு எழுதி உங்களுக்கு இந்த தாவீஸை கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட நீங்க கேட்டுங்க. பெரும்பாலும் கூடுன்னு தான் சொல்றாங்க. தல்சமாத்தினுடைய கிதாபுகள்ல அது நிர்பந்தமான ஒரு விஷயமா இருக்கு, கூடவே இருக்க வேண்டிய சூழலை தாராளமா கூடும் என்று சொல்கின்றார்கள். தர்காவிற்கு செல்லுகின்றவர்கள் அந்த கபர்ஸ்தானில் சில தொட்டுப்படுகிறார்கள், ஆனால் அது உங்கள் கூற்றுப்படி சரியாக இருக்குமே, ஆனால் பெண்களுடைய கபரிலும் சிலர் முட்டி மோதுகிறார்கள், அதற்கு உங்களுடைய விளக்கம் வேண்டும். சகோதரருடைய கேள்வி, தர்காக்களில் தங்களுடைய நெற்றியை வைக்கிறார்கள், கபிரிஸ்தான்களில் வலிமார்களுடைய கபிரிஸ்தான்களில் தங்களுடைய நெற்றியை வைக்கிறார்கள், அது கூடுமா என்று கேட்கிறார்கள். இதுதானே கேள்வி? அதாவது நெற்றியை வைப்பது என்பது அது சுஜூது என்று சொல்லக்கூடிய முறையில் ஆனால் அது ஹராமான ஒரு செயலாகும். சுஜூது என்பது அல்லாஹு தாலாவுக்கு மட்டும் செய்யப்படுகின்ற ஒரு வணக்கம். அங்கே வணக்கத்தை நாடவில்லை என்றாலும் அது பார்வையில் அந்த சுஜூதுடைய அல்லாஹுக்கு செய்யப்படுகின்ற வணக்கத்தின் அமைப்பில் இருப்பதால் எந்த படைப்புக்காக இருந்தாலும் சரி, உயிரோடு இருக்கின்ற ஒரு ஷெய்குக்காக இருந்தாலும் சரி, கபிரிஸ்தானலாக இருந்தாலும் சரி, ஆண் வலியுடைய கபிரிஸ்தானலாக இருந்தாலும் சரி, பெண் வலியுடைய கபிரிஸ்தானலாக இருந்தாலும் சரி, சுஜூது செய்வது என்பது கூடாது. அதே நேரத்தில் ஒரு பாசத்தின் அடிப்படையில் ஒரு கண்ணியத்தின் அடிப்படையில் முத்தமிடுகிறார்கள் என்றால் நாம் உலமாக்களுடைய பெரியோர்களுடைய செய்யிதுமார்களுடைய கரங்களை பிடித்து ஒரு கண்ணியத்தின் அடிப்படையில் முத்தமிடுகிறோம். அதுபோன்று முத்தம் என்ற அடிப்படையில் செய்வதாக இருந்தால் அது மார்க்கத்தில் அதற்கு தடை இல்லை, சுஜூதாக இருந்தால் அது கூடாது என்பதுதான் இமாம்களுடைய மார்க்க தீர்ப்பாக இருக்கிறது. என் ஹபீபை எப்படி லவ் பண்றது? திருமணத்திற்கு பின்னால் லவ் பண்ணுவது கூடும். எல்லாருக்கும் சந்தோஷம் தானேமா? திருமணத்திற்கு பின்னால் நாம் கட்டிய மனைவியை நாம் முழுமையாக விரும்புவது, அவளோடு பேசுவது, அவளோடு இன்பத்தை பகிர்ந்து கொள்வது ஹலாலான ஒரு செயல். இப்ப லவ் பண்ணுதுன்னு பொதுவா திருமணத்துக்கு முன்னால ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். ஒரு பெண் சாலிகான பெண்ணா இருக்கிறா நமக்கு தெரியுது,
நம்ம திருமண வயதுல இருக்கிறோம். ஒரு பெண் நம்ம குடும்பத்துல சாலிஹான ஒரு பெண்ணு நாம கெட்டுவதற்கு தயாரா இருக்கிறார். அவளுடைய குணம், அவளுடைய தீன் எல்லாம் நன்றாக இருக்கிறது என்பதற்காக மனதுல விரும்பி அவளை போய் பெண் கேட்பது கூடும். மனதுல அவ நமக்கு மனைவியா கிடைச்சா நல்லா இருக்குமே என்ற எண்ணத்தோடு அவளை விரும்பி பெண் கேட்பது கூடும். பெண்ணு தாரேன்னு சொல்லிட்டாங்கன்னா நிச்சயத்தை வைக்கிறோம். அதுக்கு பின்னால கூட அவளோடு பேசுவது நிக்காக வரையிலும் நமக்கு தடை செய்யப்பட்டது. இது அல்லாம மறைமுக தொடர்பு அந்நிய பெண்ணோடு வைப்பது ஹராம். மறைமுகமாக அவளுக்கு லெட்டர் கொடுப்பது ஹராம். அந்நிய பெண்ணோடு போன்ல பேசுவது ஹராம். அந்நிய பெண்ணை லவ் என்ற முறையில கொஞ்ச நாளைக்கு ஒருத்தி, இன்னொரு நாளைக்கு வேறொருத்தி என்று ஏமாற்றுவது தடுக்கப்பட்ட அயோக்கியத்தனம், கொள்ளைத்தனம். எனவே கட்டியதுக்கு பின்னால எல்லோரும் லவ் பண்ணுங்க. கட்டுறதுக்கு முன்னால லவ் பண்ண வேண்டாம். விரும்புனா உமா பாப்பாட்ட சொல்லி பெண்ணு கேளுங்க. அவங்க தரமாட்டேன்னு சொன்னா அதோட விட்டுருங்க, இன்னொரு பெண்ணை கேட்க போங்க. நமக்கு தாரேன்னு சொல்லிட்டாங்க, ஒரு மோதிரமோ ஒரு வாட்சோ கொடுத்து நிச்சயார்த்தம் எல்லாம் நடத்தி ஒரு வாட்சு, ஒரு மோதிரம்னா தங்க மோதிரம் இல்ல, ஒரு வெள்ளி மோதிரம், இதெல்லாம் தந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் தொடர்பு, ஃபேஸ்புக் தொடர்பு இதெல்லாம் கல்யாணம் வரைக்கும் வேண்டாம். நான் தானே கேட்ட போறேன், கேட்கக்கூடிய அதே கேள்விக்கு நாங்க மாத்தியும் கேட்போம். நீங்க வேண்டான்னு பிரியவும் தானே போவீங்க. நிச்சயார்த்தத்திற்கு பின்னால் எத்தனை பெண்கள் பிரிந்திருக்கிறார்கள். எனவே திருமணம் வரையிலும் வாட்ஸ்அப் தொடர்பானாலும் சரி, ஃபேஸ்புக் ஆனாலும் சரி, மற்ற போன் தொடர்பானாலும் சரி, எதுவுமே அந்நிய பெண் தான் அவள் உங்களுக்கு ஹராமானவள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இது கேட்டவருக்கு மட்டும் இல்லமா, கலகலன்னு பேசின அத்தனை பேருக்கும் இதான் சட்டம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு எல்லாம் சாலிஹான மனைவிகளை உரிய நேரத்தில் அல்லாஹ் தந்தர்கள் புரிவானாக. பத்தினித்தனமாக நீங்கள் மனவரையில் புகுகிற பொழுது, பத்தினித்தனமான ஒரு மணமகனாக உள்ளே நுழைகிற பொழுது உங்களுக்கு வரக்கூடிய மனைவியும் ஃப்ரெஷ்ஷா வருவா. அல்லாஹ் தௌஃபீக் ஆக்குவான். ஒரு கேள்வி, இஸ்லாத்துல ஒருத்தர் வந்து மௌத் ஆயிடுறாரு. மௌத் ஆன 40 நாள்ல வந்து சொம்புல தண்ணி வைக்கிறாங்க. சொம்புல, சொம்புல மௌத் குளிப்பாட்டுற இடத்துல சொம்புல தண்ணி வைக்கிறாங்க. அது ஏன் வைக்கிறாங்கன்ற ஒரு சந்தேகம். பேர் சுலைமான், ஊட்டி. மௌத்த குளிப்பாட்டின இடத்துல சொம்பு ஊதுபத்தி கொளுத்தி வைப்பாங்க, அது ஏன் வைக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி. பழக்கம் இதுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுமா? அதாவது ஒரு ஆள் மௌத்த ஆயிட்டாங்க, அவங்கள ஒரு இடத்துல குளிப்பாட்டுறாங்க. குளிப்பாட்டின பிறகு அந்த தண்ணி, அந்த துணி, நஜீஸ் எல்லாம் போட்டு புதைச்சிருக்காங்க. புதைச்சதுக்கு பின்னால ஒரு செம்பு நிறைய தண்ணியை அங்கேயே வச்சு 40 நாள் அப்படி தண்ணி மாத்துறது என்ன அப்படிதானே? இதுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தம் கிடையாதுமா? இதை சாதாரணமாக செய்தால் மார்க்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை, நமக்கும் செய்யலனா ஒரு வீண் செயல். சாதாரணமா செய்யலாம், சுன்னத் இல்ல, பிதத் இல்ல, முஸ்தஹப் இல்ல, வாஜிப் இல்ல, ஃபர்து இல்லன்னு நினைச்சு சும்மா நாங்க வைக்கிறோம் சொன்னா ஒரு வீண் செயல். அது முஸ்தஹப்பு இது மாதிரி நினைச்சு செய்தா அது ஒரு பிதத்தான ஒரு செயல். எந்த ஒரு பலன் இல்லாத ஒரு செயல். சொம்புல கொண்டு அங்க தண்ணி வைக்கணும்னோ, ரூஹ் அங்க வரணும்னோ கட்டாயம் இல்லை. அது ஒரு வீண் செயல், ஒரு விதத்தான செயல், மார்க்கம் என்று நினைத்து செய்தார். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் ஹக்கீம், ஊட்டியிலேருந்து வரேன். சார், நான் ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன பயானில் கேட்டேன். அதாவது என்னன்னா, இப்போ நம்ம அத்தரை அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம், அதெல்லாம் சொன்னதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அந்த ஊதுபத்தியை பொறுத்தளவுக்கு வந்துட்டு அந்த பயானில் சொன்னது வந்துட்டு சாணியில் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சாணி வந்து நஜிஸ் தானே சார்? அது வந்து ஊதுபத்தி இப்போ புதுசாக கம்ப்யூட்டர் சாம்பிராணியில் எந்த வஸ்துவில் செய்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. அது எப்படி யூஸ் பண்ணலாமா என்ன அது? அஸ்ஸலாம் சகோதரர் கேட்டது, ஊதுபத்தி கொளுத்தலாமா அப்படின்னு. இன்னைக்கு அவங்களுடைய நூல்கள் எல்லாம் பார்க்கலாம், ஷிருக்குங்கிற வரிசையில் ஊதுபத்தி கொளுத்துறது ஷிருக்கு, சாம்பிராணி போக போகிறது ஷிருக்கு, அதெல்லாம் பாதுகாக்கணும். நறுமண பொருட்களை அல்லாஹ்னுடைய ரசூல் மிகவும் விரும்பி இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, ஊதுபத்தி கொளுத்துறதுக்கு ஆதாரம் இருக்கா, சாம்பிராணி போக போடலாமான்னு கேட்டால், இந்த துன்யால மட்டும் இல்லைங்க, அல்லாஹு தஆலா புகாரில் ஒரு ஹதீஸ், ரப்புல் ஆலமீன் மறுமை நாளில்
சொர்க்கவாசிகளுக்கு பெரிய அவங்களுடைய சுகபோகமான வாழ்க்கை எல்லாம் கொடுத்தாச்சு. எல்லாம் கொடுத்த பிறகு அதனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை பற்றி சொல்கின்றான், முதல்ல அவ்வளவும் ஜும்ரத்தன் யத்குலூனல் ஜன்னா, முதல் ஜும்ரா முதல் வரிசையில முதல் கூட்டாக கொச்சாக சொர்க்கத்தில் நுழையக்கூடியவங்களுக்கு அல்லாஹு தஆலா தரக்கூடிய தரஜாவை பற்றி அந்த ஹதீஸ்ல வருது. இந்த ஹதீஸ் கூட புகாரியில பாபு சிஃபாத்தில் ஜன்னா, பாபு சிஃபாத்தி அஹ்லில் ஜன்னாங்கிற பாடத்துல சொர்க்கவாசிகளுடைய பண்புகள் அவர்களுடைய வசதி வாய்ப்புகளை பாடத்துல தான் வருது. இங்க ஹதீஸ்ல என்ன வருதுன்னா, அந்த சொர்க்கவாசிகள் உண்பார்கள், பருகுவார்கள், அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, காரி உமிழ மாட்டார்கள், அவர்களுக்கு மலஞ்சலம் கழிக்க மாட்டார்கள், அவர்களுடைய மேனையிலிருந்து வியர்வையே வராது என்றெல்லாம் அல்லாஹுத்தல அவர்களை பற்றியெல்லாம் சொல்லிட்டு அவர்கள் நறுமணத்திலேயே இருப்பார்கள் என்பதற்கு அல்லாஹுத்தல சொல்கின்றான். சாம்பிராணி போக போறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, ஊதுபத்திக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்குதுல. அன்றைய நாள்ல இன்னைக்கு கூட அரபிகள் இருக்காங்க பாருங்க, அங்க போன அரபு கண்ட்ரியில போனோம்னாக்க மர்க்கஸில் இருக்க ஏபி உஸ்தாதனுடைய அறைக்குள்ள சென்றோம்னாக்க அந்த தூப கலசம் இருக்கும், ஒரு பாத்திரம், அதற்குள்ளார சில கட்டைகள் ஊதுபத்தி சின்ன சின்ன கட்டைகள், அதாவது சாம்பிராணி மாதிரியான கட்டைகளை போட்டு அதில் நெருப்பு வச்சு அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டிருப்பாங்க, அதில் உள்ள துளைகளில் என்ன செய்யணும்னாக்க அந்த நறுமணம் வரும். இது சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹுத்தல தரக்கூடிய தரஜா. அதில் கூடுதலான ஒரு தகவல், இன்னைக்கு நம்ம வீட்டில் திக்ரு செய்யும் பொழுது மௌலிது ஓதும் பொழுது இந்த சாம்பிராணி புகையெல்லாம் போடுறது வழமை. அந்த ஹதீஸை முடிக்கின்ற பொழுது அவர்கள் இவ்வளவு சுகமான வாழ்க்கையில் இருப்பாங்கல்ல, என்ன செய்து கொண்டிருப்பார்கள், யுஸ்பிஹூன அல்லாஹ, அல்லாஹுவை அந்த சொர்க்கவாசிகள் தஸ்பீஹ் செய்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹுவை அவர்கள் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக்கொண்டு, சுபஹான் அல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டெல்லாம் அவர்கள் திக்ரு செய்து கொண்டிருப்பார்கள். இதுதான் சொர்க்கவாசிகளுடைய சூழல். அந்த அடிப்படை இது தாராளமா கூடும். அந்த ஊதுபத்தியில இவர்கள் கேட்டதை போல நஜீசான பொருளில் இருந்து செய்யப்பட்டிருக்கின்றது என்றால் அது தெரிந்தால் அதிலிருந்து நாம் அகன்று விட வேண்டும், தவிர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நஜீசான பொருளில் இருந்து ஒரு பொருள் தயாரிக்கப்பட்டு அதனுடைய தன்மை மாறினால் கூடும் என்றிருந்தாலும் கூட நாம் எந்த அவையில் அதனை கொளுத்துகின்றோம், பயன்படுத்துகின்றோம், முபாரக்கான பரக்கத்து நிறைந்த அவைகள் என்பதின் காரணத்தினால் அதை நாம் தவிர்ந்து கொண்டு சுத்தமான பொருள்களால் நாம் அதையெல்லாம் பயன்படுத்திக் கொள்வது ஆகுமானது. அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். தேவந்த் மதரசா நிறுவனர் அதான் காசிம் நானுத்தவி பற்றி சுன்னத் ஜமாத்தின் நிலை என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன கேட்டீங்க? காசிம் நானுத்வி தார்லும் தேவ்பந்த் மதரசாவின் ஸ்தாபகர், தார்லும் தேவ்பந்துடைய ஸ்தாபகர். அவர் சுன்னத்துல் ஜமாத் கிடையாது, ஏனென்றால் தஹதீருன் நாஸ் என்ற ஒரு புத்தகத்தை எழுதினார். தஹதீருன் நாஸ் அதில் என்ன எழுதுறாருன்னா, ஹாத்தமுன் நபியின் குரானுடைய ஒரு வசனம் இருக்கு, மா கான முஹம்மதுன் அபாஹதி மிர்ஜாலிக்கும் வலாக்கி ரசூலுல்லாஹி வ ஹாத்தமுன் நபியின். இப்போ ஹாத்தமுன் நபியின் என்றால் என்ன அர்த்தம்? இஸ்லாத்துடைய ஒரு அசைக்க முடியாத ஒரு கொள்கை என்ன என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கடைசி நபி, அவங்களுக்கு பிறகு யார் நபியும் கிடையாது. அப்போ ஹாத்தமுன் நபியின் என்றால் என்ன அர்த்தம் என்றால், இவர் என்ன எழுதுறாரு, கடைசி நபி என்று அர்த்தம் கொள்வது இது பாமரர்களுடைய வேலை. ஏனென்றால் இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பை பற்றி வந்த வசனம் இது, மா கான முஹம்மது நபாஹதி மிர்ஜாலிக்கும் வலாக்கி ரசூலுல்லாஹ் வ ஹாத்தம நபியின். அப்போ முன்னால் வருவதாலோ பின்னால் வருவதாலோ எந்த விதமான சிறப்பும் கிடையாது. எப்படி ஒரு வெள்ளை கருப்பு என்ற ஒரு சிஃபத் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும் ஒரு கடைசி அப்படின்றது ஒரு சிஃபத், அதனால எந்த விதமான சிறப்பும் கிடையாது. அது மட்டும் இல்லை, மா கான முஹம்மது நபாஹதி மிர்ஜாலிக்கும் என்ற முதல் வசனத்துடைய முதல் ஒரு சென்டென்ஸும் வலாக்கி ரசூலுல்லாஹி வ ஹாத்தமன் நபியின் என்ற ரெண்டாவது சென்டென்ஸுக்கும் ரபுத் இல்லாமல் ரெண்டுக்கும் கனெக்ஷன் இல்லாமல் போயிடும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, ஹாத்தமுன் நபியின் என்றால் பித்தாத் நபி, பித்தாத் மற்ற நபிமார்கள் மீது பில் அர்த், அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் மற்றவர்கள் நபி ஆக்கப்பட்டார்கள் அப்படின்னு யாருமே கொடுக்காத ஒரு விவாக்கியானத்தை கொடுத்தார். கொடுத்துட்டு கடைசியில் என்ன சொல்கிறாரு, மாறாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலோ மக்காவை விட்டு மற்ற பகுதியில்
இல்ல வேற சமயத்திலோ பெருமானாருக்கு பிறகு ஒரு நபி வருவார்கள் என்று வைத்துக் கொண்டாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய டைட்டில் இருக்கு இல்லையா, காத்தமுல் நபியின், அதாவது கடைசி நபி என்ற அர்த்தம் இல்ல, அந்த டைட்டில்ல எந்த விதமான வேறுபாடும் வராது, வித்தியாசமும் வராது. அதாவது ரசூலுல்லாஹிக்கு பிறகு ஒரு நபி வருவது சாத்தியம் என்று அவர் அதுல குறிப்பிடுறார். இதை தான் காதியானி எடுத்துக்கிட்டு அவன் ஒரு கசாயிதே காஸ்மி என்ற ஒரு கிதாப் எழுதுறான். காதியானி அவன் எழுதி அவனா எழுதுறான்னா காத்தமுன் நபீன் என்று அர்த்தம், உண்மையான அர்த்தம். அதோடைய உண்மையான அர்த்தம் வந்து அல்லாஹ் தாலா வந்து காசிம் நானூத்தியோட மனசுல போட்டாரு. இதை தான் நாங்களும் சொல்றோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காத்தமுன் நபீனா கடைசி நபி கிடையாது. ஏன்னா குலாம் முஹம்மது காதியானியும் கடைசி நபி, அதுக்கப்புறமா நபி அப்படின்னு அவன் ஏத்துக்கிறான். இது மட்டும் இல்ல, அதே தஹதீர் உன்னாஸ்ல அவர் என்ன எழுதுறாருன்னா நபிமார்கள் தங்களுடைய உம்மத்தினர்களை விட சிறந்து விளங்குகிறார்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டா அது வெறும் கல்வி ஞானத்துல மட்டும்தான், கல்வியில மட்டும்தான். அமலில் சில சமயம் உம்மத்தினர்கள் நபிமார்களுக்கு ஈடாயிடுறாங்க, மாறாக நபியையும் மிஞ்சி விடுகிறார்கள் அப்படின்னு அவர் எழுதி வச்சிருக்காரு. இப்ப இதனால மக்கா மதீனாவுடைய 34 உலமாக்கள் இவர்கள் மீது குஃப்ரோட ஃபத்வா கொடுத்தாங்க. இப்ப இவங்க சொல்லுவாங்க மக்கா மதீனாவுடைய உலமாக்களுக்கு அரபி உருது தெரியாது, தப்பா வந்து கேட்டுட்டாங்க அப்படின்னு. ஆனா 250 மேற்பட்ட உருது தெரிந்த உலமாக்கள் அஸ்ஸவாரிமுல் ஹிந்தியா அதுல காசிம் நானூத்வியை குஃப்ரோட ஃபத்வா கொடுத்தாங்க. ஏன்னா அசைக்க முடியாத ஒரு கொள்கை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நபி என்பது அந்த காத்தமுன் நபியினை இவர் கடைசி நபி என்று அர்த்தம் கொள்வது உலமாக்களுடைய அர்த்தம் இல்லை, மாறாக பாமரர்களுடைய அர்த்தம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதனால அவர் சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்தவர் இல்லை. எஸ்எஸ்எஃப்னுடைய அடுத்த 2 ஆண்டுகளுக்கான நிர்வாக பெருமக்களை அறிவிக்க போகிறார்கள். அதனுடைய அந்த பொறுப்புதாரிகளை உரிய முறையில் தேர்ந்தெடுத்து அறிவிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய சகோதரர் இப்பொழுது அந்த பொறுப்புதாரிகளை அறிவித்து நம்முடைய கொடியை அவர்களுடைய கையில் கொடுத்து பொறுப்பை ஏற்க வைப்பார்கள். அல்லாஹ் அதற்குரிய தௌஃபீக்கை தருவானாக. நேஷனல் செக்ரட்டரி கே எம் அபூபக்கர் சித்திக் சாஹிப் ஃபார் இன்ட்ரோடியூசிங் அவர் நியூ கமிட்டி ஆஃப் தமிழ்நாடு 2017 and 2018. அஸ்ஸலாமு அலைக்கும், ஹவ் ஆர் யூ? அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரும் அவரங்கள் அல்ஹம்துலில்லாஹ். ஐ ஆம் வெரி ஹாப்பி டு கேதர் வித் யூ, அட்ரஸ் யூ அண்ட் என்ஜாயிங் திஸ் செலிப்ரேஷன். And we hope inshallah the SSF in Tamil Nadu state definitely going to have good development, become a very prominent force of Tamil youth, especially in Muslim community. Today we want to select a new committee for 2017 and 2018, and it was very difficult to us. The council was held here between 11:13 and 12 o'clock, but it's very difficult to select the new body. Almost all councillors are selected once again the team of Hari Saqafi, but they didn't agree to take power. They want to select a new body to lead a new generation. So inshallah I want to read a new state committee to Tamil Nadu state. But once I request you to congratulate Mr. Hari Saqafi, Shabir, Hamza and Azhar team
for their best achievement, and they are really they selected once again with your takbir. Nare takbir, Allahu Akbar. But their wild mind, they don't want to become take the power, or they don't want any designations, any powers. They want to become president, secretary, treasurer. No, they want only the improvement of Sunnat Jamaat Students Federation. So they request me to skip their name and to choose new member leadership. Finally, our Imdadi Sahab, the senior leader of Tamil Nadu, and Sayyid Sahab, and our former president of Tamil Nadu, and we all are sitting together, and finally we came to a decision, and I want to read it. I am trying to speak in Tamil because Tamil is very beautiful language, isn't it? Tamil is very beautiful language, but I can't speak. Just I trying to read some sentences. Sendra irandu varangalil seyal pattu vanna hari sakafil தலைமையில் இருண்ட நிர்வாத்தையே புதுக்குழு தெரிவு செய்தது. Am I right? Understood? Understood? Yes. ஆனால் புதிய தலைமை வர வேண்டும் என்ன விருப்பத்தால் அந்த தலைமை தொடர ஒப்பிக்கொள்ளாததினால் புதிய தலைமையே நாம் தெரிவு செய்தோம். Understood? ஐவா. Okay. And finally, we decided to select Kamaluddin Sakafi Kanyakumari as the honorable president of Tamil Nadu State Sunnat Jamaat Students Federation. Where is? Please arrange a seat. Then Shahjahan Imdadi Tripur. For which post? For which post? ஏது ஸ்தானத்துல நீங்க தக்வீர் சொன்னது? என்ன பொறுப்புக்கு? State General Secretary. Then Jawahir Siraji Pudukote as Treasurer, Finance Secretary. Please come, please. Campus Secretary. Vice President Abdullah Imdadi Tripur. Please, all are welcome. Deputy President Muhammad Anwari Thoothukudi. குலு தக்பீர். டெபியூட்டி அசோசியேட் பிரசிடென்ட் ஷபீர் கோயம்புத்தூர், ஃபார்மர் ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு. அசிஸ்டன்ட் பிரசிடென்ட் ஹம்சா சென்னை, ஃபார்மர் ட்ரெஷரர் ஆஃப் ஸ்டேட் கமிட்டி. குலு தக்பீர். ஜாயின்ட் செக்ரட்டரி அப்துல் முத்தலிப் சேலம். குலு தக்பீர். டெபியூட்டி செக்ரட்டரி அபு தாஹிர் நிசாமி சேலம். குலு தக்பீர். அசோசியேட் செக்ரட்டரி நௌஃபல் உலூமி கோயம்புத்தூர். குலு தக்பீர். அசிஸ்டன்ட் செக்ரட்டரி அகமது ஹுசைன் சென்னை. குலு தக்பீர். அண்ட் டூ மோர் எக்ஸிகியூட்டிவ் மெம்பர்ஸ், ஹாரி சகாஃபி நீலகிரி, ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் ஸ்டேட் கமிட்டி, சையத் முகமது திருச்சனாப்பள்ளி, மன்சூர் ஹவுஸ், தேனி டிஸ்ட்ரிக்ட். தெர் ஆர் 15 ஆஃபீஸ் பீரர்ஸ் ஆர் செலக்டட் நவ், அண்ட் இன்ஷா அல்லா வி நீட் 10 மோர்
executive members, and these 15 members will select the remaining 10 members from the various districts of Tamil Nadu. May Allah bless our leaders to lead this movement, this federation, with a good way for the sake of Almighty Allah. Ameen. Now we want to hand over the presidentships, the leadership to the new leadership with the presence of Sayyid Sahab. Inshallah, our former president Hari Saqafi will hand over the three color flag to the newly selected president, Mr. Kamaluddin Saqafi, Kanyakumari. And after that, inshallah, the new general secretary. Allahu Akbar, Allahu Akbar. La ilaha illa Allah, Allahu Akbar. Allahu Akbar wa lillahil hamd. Kulu takbir. Kulu takbir. Kulu takbir. Nare risalat. SSF, SSF, SSF. புதிய மாநில பொதுச் செயலாளர் மௌலானா மௌலவி ஷாஜஹான் நிம்தாதி ஹஜரத் அவர்களுக்கு மினிட்ஸ் புக்கை முன்னாள் மாநில பொதுச் செயலாளர் ஷபீர் சார் அவர்கள் வழங்குவார். குலு தக்பீர், குலு தக்பீர். புதிய பொருளாளர் எல்லாரும் முன்னாடி வாங்க. புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் நிர்வாகிகள் திறம்பட செயல்வதற்குரிய செயல்படக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நிறைவாக கொடுத்தருள் புரிவானாக. முன்னால் செயல்பட்டதற்குரிய கூரியை துன்யாவிலும் ஆகிரத்திலும் பிரதிபலனாக கொடுத்தருள் புரிவானாக. எஸ்எஸ்எஃப் என்ற இந்த தூய்மையான பாரம்பரியமிக்க இயக்கத்திற்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நிர்வாக பெருமக்கள் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த உறுதிமொழியை சுருக்கமாக சொல்லிக் கொடுக்கிறோம். அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உறுதிமொழியில் சுன்னத்துல் ஜமாத்தின் அடிப்படையில் செயல்படுவது, இந்த நாட்டின் இறையாண்மையை பாதுகாத்துக் கொள்வது, தீவிரவாதத்திற்கு எந்த விதத்திலும் துணை போகாமல் இருப்பது, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுவது. Now we want to take oaths. Please, leaders, stand like this. Yes, Sayyid Sahab, he will give that oath, inshallah. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் ஈருலக வேந்தர் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் தோழர்கள், கிளையார்கள், குடும்பத்தினர், உலக முஸ்லீம்கள் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. நான் ஒரு உண்மையான முஸ்லிம். நான் நாட்டால் இந்தியன்.
மொழியால் தமிழன், தீனால் ஒரு இஸ்லாமியன், அகீதாவின் அடிப்படையில் இமாம் அபூ மன்சூருல் மாத்ருதி, இமாம் அபுல் ஹசனுல் அஷ்அரி என்ற இரண்டு இமாம்களையும் ஏற்று ஒருவரை பின்பற்றி நடப்பேன் என்றும் செயல்பூர்வமான விஷயங்களில் இமாம் அபூ ஹனீஃபா ரழியல்லாஹு அன்ஹு, இமாம் மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு, இமாம் ஷாஃபி ரழியல்லாஹு அன்ஹு, இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரழியல்லாஹு அன்ஹு என்ற நான்கு இமாம்களையும் ஏற்று ஒருவரை முழுமையாக பின்பற்றி நடப்பேன் என்றும் உறுதி கூறுகிறேன். எஸ்எஸ்எஃப் இந்த தூய்மையான சங்கத்தில் நான் ஒரு நிர்வாகியாக பொறுப்பேற்பதற்கு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறேன். எஸ்எஸ்எஃப்பின் பூர்வீக தலைவர்கள் என்னென்ன சட்டத்திட்டங்களை வகுத்துள்ளார்களோ அதன்படி இந்த இயக்கத்திற்கு அல்லாஹ் ரசூலின் திருப்பொருத்தத்தை பெறுவதற்காக முழுமையாக செயல்படுவேன். தீவிரவாதத்தை எந்த நிலையிலும் நான் அனுமதிக்க மாட்டேன், அதற்கு துணை போக மாட்டேன். மனித நேயம், கருணை, அன்பு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இந்திய தேசத்தின் ஒற்றுமையையும் மத சகிப்புத்தன்மையையும் இறையாண்மையையும் பேணி நடப்பேன். பிறரை நடக்க தூண்டுவேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எஸ்எஸ்எஃப் ஜிந்தாபாத், எஸ்எஸ்எஃப் ஜிந்தாபாத், எஸ்எஸ்எஃப் ஜிந்தாபாத், தியாகப்படை ஜிந்தாபாத், தியாகப்படை ஜிந்தாபாத், தியாகப்படை ஜிந்தாபாத். ஐயதுக்கும் அல்லாஹ், ஐயதுக்கும் அல்லாஹ் பிரூஹில் குதுஸ். Then you people are selecting the new leadership, and you all are should support them. They are leaders, but the working is not for reserve with them. So inshallah, all of us, may Allah bless all of us to da'wah and khidmat inshallah. And I want to leave this gather now. I have to leave at 5 o'clock. So I am very happy for the cooperation of you. I am very happy to gathering with you. May Allah accept all of our deeds. تقبل الله منا ومنكم وجزاكم الله احسن الجزاء. السلام عليكم ورحمه الله وبركاته. அருமையான சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் கேள்வி பதில் நிகழ்ச்சி இத்தோடு நிறைவுபடுகிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் எஸ்எஸ்எஃப்னுடைய பொறுப்பாளர்கள் இன்ஷா அல்லாஹ் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யுங்கள். அதனுடைய பொறுப்பாளர்கள் வந்து அதை நாங்கள் நிறைவேற்றி தருவோம். ஒரு முழு நாள் கேள்வி பதில் நிகழ்ச்சி, ஒரு 3 மணி நேரம் கேள்வி பதில் நிகழ்ச்சியை வைப்போம். அல்லாஹ் தௌஃபீக்கை தருவானாக. அதில் நீங்கள் மட்டும் இல்லை, சுன்னத்துல் ஜமாத்துக்கு அப்பாற்பட்டவரையும் அழைச்சி கொண்டு வாங்க.
அல்லாஹ் தௌஃபீகை தருவானாக. இப்பொழுது தமிழ்நாடு முஸ்லிம் ஜமாஅத் என்ற அமைப்பு கரூர் மாவட்டத்தின் தலைவராக மௌலவி அப்துல் காதிர் சக்காஃபியையும், கரூர் மாவட்ட செயலாளராக ஆலிஜனாப் எம் முபாரக் அவர்களையும், பொருளாளராக ஆலிஜனாப் அபூபக்கர் அவர்களையும் நியமிக்கிறோம். அல்லாஹு சேலம் மாவட்டத்தின் தமிழ்நாடு முஸ்லிம் ஜமாத் பொறுப்பாளிகளாக மௌலவி அப்துல் ஜப்பார் சக்காஃபி அவர்களை தலைவராகவும், ஆலிஜனாப் முகமது ரஃபீக் அவர்களை செயலாளராகவும், அல்ஹாஜ் அப்துல் லத்தீப் அவர்களையும் பொருளாளராகவும் நியமனம் செய்கிறோம். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. இன்ஷா அல்லாஹ் மனித நேய பேரணி ஒன்று புறப்பட இருக்கிறது. அடுத்து கொஞ்ச நேரம் கூட திருச்சி மாவட்டத்தின் பொறுப்பாளிகளாக கொஞ்ச நேரம் கூட தலைவர் ஆலிஜனாப் டி கே அபூபக்கர் ஹாஜி அவர்களையும், செயலாளராக அப்துல் ஜலீல் உஸ்தாத் அவர்களையும், பொருளாளராக ரயில்வே இக்பால் சாஹிப் அவர்களையும் நியமனம் செய்கிறோம். சென்னை தமிழ்நாடு முஸ்லிம் ஜமாத்தின் பொறுப்பாளிகளாக நூருதீன் சக்காஃபி அவர்களை தலைவராகவும், அலிஜனாப் முகமது ஹாஜி ஏராமலி அவர்களை செயலாளராகவும், உமர் சாஹிப் அவர்களை பொருளாளராகவும் நியமனம் செய்கிறோம். அல்லாஹு அக்பர். கோவை மாவட்டத்தின் தலைவராக இஸ்மாயில் உலூமி அவர்களையும், செயலாளராக ஆலிஜனாப் நூர் முகமது அவர்களையும், பொருளாளராக ஆலிஜனாப் முகமது அலி அவர்களையும் நியமனம் செய்கிறோம். கன்னியாகுமரி மாவட்ட தமிழ்நாடு முஸ்லிம் ஜமாஅத்திற்கு தலைவராக அகமது கபீர் அல்தாஃபி அவர்களையும், செயலாளராக மௌலவி சரஃபுத்தீன் ஹசனி அவர்களையும், பொருளாளராக கான் சாஹிப் அவர்களையும் நியமனம் செய்கிறோம். நீலகிரி மாவட்ட தமிழ்நாடு முஸ்லிம் ஜமாஅத்தின் தலைவராக கலீம் சேட் அவர்களையும், செயலாளராக யஹ்யா லத்தீஃபி அவர்களையும், பொருளாளராக ஆதம் சாஹிப் அவர்களையும் நியமனம் செய்கிறோம். அல்லாஹு அக்பர். புதுக்கோட்டை மாவட்டத்தின் ஜவாஹிர் சிராஜ் அவர்களை கன்வீனராகவும், திருப்பூர் மாவட்டத்திற்கு ஷாஜஹான் இம்தாதி அவர்களை கன்வீனராக நியமிக்கிறோம். பொறுப்பாளிகளை இன்ஷா அல்லாஹ் அவர்கள் நிர்ணயம் செய்து கொள்வார்கள்.